சொல்லுவோ என்னை காக்கும் என் தகப்பன் நீரே, சொல்லுங்க பாரம்பரை சொத்து நீரே, கரங்கள் எல்லாம் உயர்த்தி சொல்லுவோ என்னை காக்கும், சொல்லுங்க அப்பா என் தகப்பன் நீரே, என் பாரம்பரை, இன்னும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என்னை காக்கும் என் தகப்பன் நீரையா, என்னை காக்கும் அப்பா தகப்பன் நீரையா, பாரம்பரை, இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை, என்னை காக்கும் தகப்பனே, என்னை காக்கும் அப்பா தகப்பன் நீரே, என் பாரம்பரை சொத்தும் நீரே, என்னை பாரே என்னே சரே, கண்கள் மூடி சொல்லுவோம் என்னை பாரே, எப்போ நீர்தான் என்னே சர் நீதானையா, என் செல்வம், என் செல்வம், என் தாகம் எல்லாம் நீதானையா, என் செல்வம், என் தாகம் எல்லாமே நீர்தா, இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க, என் செல்வம், என் தாகம், என் செல்வம், என் தாகம் எல்லாம் எல்லாமே நீர்தான், சொல்லுங்க என் செல்வம், என் தாகம் எல்லாம் நீர்தான், என் செல்வம், என் தாகம், சொல்லுங்க எல்லாமே நீதானையா, இன்னும் ஒரு முறை சொல்லுவோம், என் செல்வம், சொல்லுங்க என் தாகம் எல்லாமே நீதானையா, எனக்குள்ளே வாழ்கின்றீ, அசைவுற பிடமாத்தி, எனக்குள்ளே வாழ்கின்றீ, அசைவுற பிடமாத்தி, என்னே சரே, கரங்களை உயர்த்தி என்னை பாரே, என்னே செல்வம், என் செல்வம், என் தாகம், சொல்லுங்க எல்லாம் நீதானையா, என் செல்வம், என் செல்வம், என் தாகம் என் எல்லாமே நீதானையா,
இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவோம், என் செல்வம் என் ஆசை சொல்லுங்க, என் ஆசை எல்லாமே நீர்தானையா, என் தகப்பன் என் தாயும் எல்லாமே நீர்தானையா, என் செல்வம் தாகம் எல்லாமே நீதானையா, எனக்குள்ளே வாழ்கின்றீர், அசை முற விடமாட்டீர். கர்த்தரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. சொல்வோம், வாழ்கின்றீர், அசை முற மாட்டி. இன்னொரு விசை, எனக்குள்ளே வாழ்கிறேன், எனக்குள்ளே வாழி அசைக்கப்படுவதில்லை. சொல்வோம், அசை ஊர விடமாட்டி. என் கரங்களை உயர்த்தி என்னே சரி சொல்லுங்க, என்னை பாரு, அவரை பார்த்து சொல்லுங்க, என்னே சரி என்னை எப்போ சொல்லுங்கப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தாயா என்னே. கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் சொல்றத சொல்லுங்க, தகப்பனே சொல்லுங்க, நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க, தகப்பனே நீதான் எங்களுக்கு எல்லாம். கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, ஏசையா சொல்லுங்களேன், ஏசையா நீங்க தாயா எங்களுக்கு எல்லாம் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா சொல்லுங்க, அப்பா நீங்க தாப்பா எங்களுக்கு எல்லாம், நீங்க தாயா எங்கள் கார்டியன், நீங்க தாப்பா எங்களுக்கு சொத்து, எங்க சுகம், எங்க சந்தோஷம் எல்லாம் நீங்க தாப்பா. கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு. நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஓ உறவு. காலங்கள் நீங்க மட்டும், ஓ உறவுகள் மறந்தாலே. சத்தமா சொல்லுவோம், காலங்கள் மாறி. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் நீ உம்மை அன்றி வேறு யாரும் இல்ல, நீங்க தாப்பா எங்க நம்பிக்கை, உங்களை விட்டா வேறு யாரும் இல்ல. சொல்லுவோம், தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பிடு,
சோர்ந்து போவதில்லை என்னோடு நீர் உண்டு. ஓவைகளாயினும் என்னும் நிற்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு. தேவையை பார்க்கிறோம், தேவையை பார்த்து சொல்வோம், பெரியவர் அவர். நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் தேவையை, நினைப்பதை நினைப்பதை பார்க்கிலும் கரங்களை தட்டி சொல்வோம். மனமடிவடைவது சொல்லுங்க, நீங்க எங்க பக்கம் உண்டு? மனிதரின் பூஷனை மனமடிவடைவது நீங்க பக்கம் இனி தோல்விகள். ஓ நாமுகள் எனக்கு எதிரான சாட்சிகள் சொல், கரங்களை உயர்த்தி சொல்லும், பாதாள நீங்க உண்டு. எங்கள் நம்பிக்கை கரங்களை தட்டி சொல்லுவோம், உண்மை அன்றி வேறு துணையில் நீங்கதாப்பா, நீங்கதாப்பா எங்கள் நம்பிக்கை, உண்மை அன்றி வேறு துணையில். தேவைகள் ஆயிரம் சொல்லுவோம், தேவைகள் ஆயிரம் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவையை காட்டியும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் சத்தமா சொல்லுவோம். தேவையை அவர் பெரியவர், நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்பவர் அவர். தேவையை பார்க்கணும், தேவையை கரங்களை தட்டி சொல்லுவோம், பெரியவர் நீரல்லோ, கரங்களை தட்டி கரங்களை தட்டி. நீங்க தாம்பா எங்க நம்பிக்கை, உண்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதா 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 அப்பா 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 அப்பா. நீங்க கரங்களை தட்டி சொல்லுவோம், நீங்க நல்லா உற்சாகமா முழு பலத்தோட கரங்களை தட்டி சொல்லுவோம். மனிதரின் தூஷனை மனமடிவடைவது நீங்க என் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு. மனிதரின் தூஷனை மனமடிவடைவது நீங்க என் பக்கம் உண்டு, தோல்விகள் நாமுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வராத நீங்க உண்டு. ஒரு போது நாவுகள் எனக்கு எதிராய் சொன்னாலும் ஒரு போது கரங்களை தட்டி சொல்லுங்க, நீங்க தாம்பா எங்க சத்தமா சொல்லுங்க, நீங்க தான் நீங்க தான் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யார் உண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை அன்றி வேறு விருப்பம் எதுவும் உண்டு? இந்த விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யார் உண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை அன்றி வேறு விருப்பம் எதுவும் உண்டு? சொல்லுங்க, நீதானையா நான் செயலா
தவிர எனக்கு யார் உண்டு இந்த மண்ணுலகில் உம்மை வேறு விருப்பம் எது உண்டு மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யார் உண்டு இந்த மண்ணுலகில் என் உள்ளத்தில் வேறு விருப்பம் எது உண்டு என் உள்ளத்தில் சொல்லுங்க சொல்லுவோம் என் ஒரு விசை என்
எங்க குடும்பத்தில் தலைவர் நீர்தானையா. எனக்குரிய கரங்கள் தட்டி எனக்குரிய பங்கு எதிர்கொண்டு செல்வோ நம்மை எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பி தட்டி சொல்வோம். அதனிட வேண்டும் கோணலானவை நேராகவும் கரடாக சமமாகவும் கோதுமையை பிரித்து காலஜியத்தில் சேர்த்து அதரையோ அக்கினியம் சுற்றி பாரே. கோதுமையை பிரித்து காலஜியத்தில் சேர்த்து அதரையோ சுற்றி உயர்த்தி கரையை உயர்த்தி ராஜா கரங்களை தட்டி கத்தரை பயன்படுத்தும். அல்லேலூயா. ஆமென். வித் மை ஹேண்ட்ஸ் லிஃப்டட் அப் உம்மை துதி திடுவேன். Thank you.
உயர்த்தி உண்மை துதித்திடுவேன், சத்தத்தை உயர்த்தி நான் துதித்திடுவேன், 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 துதித்திடுவேன். சொல்லுவோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்பாவின் சமூகத்தில் எத்தனையோ சந்தோஷம். ஜம்பிங் அண்ட் டான்சிங் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்பாவின் சமூகத்தில் எத்தனையோ சந்தோஷம். சட்டமாய் துதிப்போம் துதியால் மதில் இடிப்போம், எதிரோ தடைகளை நாம் தூள்தூளாய் தகர்ப்போம். சட்டமாய் துதிப்போம் துதியால் மதில் இடிப்போம், எதிரோ தடைகளை நாம் தூள்தூளாய் தகர்ப்போம். திடுவே 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 அரங்கத்தட்டி சொல்லுவோம் திடுவே 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 உமக்கால் திடுவே சொல்லுங்க திடுவே ஒரு வழியாய் வந்த சாத்தா கூட்டம் ஏழு வழியாக பிடிக்கட்டையா ஓட்டம். ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் ஏழு வழியாக பிடிக்கட்டையா இன்னொரு விசை. ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் ஏழு வழியாக பிடிக்கட்டமா ஓட்டம். துடித்திடுவே துகந்திடுவே துதித்திடுவே நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உம துதித்திடுவே உம புகந்திடுவேன் உம உயர்த்திடுவேன் உம காய் சத்தமா சத்தமா உம ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் ஏழு வழியாக பிடிக்குதமாகும். சத்தமாய் துதிப்போம் துதியால் மதில் இடிப்போம், எதிரோ தடைகளை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சமூகத்தில் எத்தனையோ சந்தோஷம். துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன் உம துதித்திடுவேன் உம புகழ்ந்திடுவேன் திடுவேன் புகழ்ந்திடுவேன் உம உயர்த்திடுவேன் உம காய் ஓடிடுவேன். துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன் உம உயர்த்திடுவேன் உம காய் ஓடி. ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் ஏழு வழியாக பிடிக்குதம்மா ஓட்டம். ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் ஏழு வழியாக சத்தமாய் துதிப்போம் சத்தமாய் துதிப்போம் துதியால் மதில் சொல்வோம். ஏதோ தடைகளை நாம் துதிப்போம் சத்தமாய் சத்தமாய் துதிப்போம் துதியால் மதில் ஏதோ தடைகளை நாம் துதிக்கொள்ள தகப்போம். துதித்திடுவேன் வந்திடுவேன் துதித்திடுவேன் ஜம்பிங் அண்ட் டான்சிங் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்பாவின் சமூகத்தில் எத்தனையோ சந்தோஷம். ஜம்பிங் அண்ட் டான்சிங் ஆட்டம் பாட்டம் அப்பாவின் சமூகத்தில் எத்தனையோ சத்தமாய் சத்தமாய் துதிப்போம் துதியால் மதிலை இடிப்போம், எதிரோ தடைகளை நாம் தூள்தூளாய் சொல்லுவோம். சத்தமாய் துதிப்போம் துதியால் மதிலை இடிப்போம், எதிரோ தடைகளை நாம் தூள்தூளாய். ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் ஏழு வழியால் பிடிக்குதம்மா ஓடிடுவே புகழ்ந்திடுவே துதித்திடுவே திருவே 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 திருவே
ஆமென். ஓயாமல் துதிப்போம், காலம் எல்லாம் பாடுவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாமா இயேசுவையே என்றும். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாமா இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 ஓசன்னா. சத்துருவை மிதிப்பா, எதிரி அடங்குவா, இயேசுவை ஜெயிப்பா, நாகரிகம் பண்ணுவா. நான் சொல்றது திருப்பி பண்ணுவேன். ஓ சத்துருவை மிதிப்பா, எதிரி அடங்குவா, எங்க இயேசப்பா ஜெயிப்பா, நாகரிகம் பண்ணுவா. சத்துருவை மிதிப்பா, எதிரி அடங்குமா, எங்க இயேசுவை ஜெயிப்பா, நாகரிகம் பண்ணுவா. சத்துருவை மிதிப்பா, எதிரி அடங்குமா, இயேசுவே ஜெயிப்பார், ராஜரிகம் பண்ணுவார். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜா ராஜா இயேசுவே என்றும். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜா ராஜா இயேசுவே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 ஓசன்னா. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், உங்க வேதனைகள் மாற்றுவார், புது பலன் தருவார். சத்துருவை சாபங்களை முறிப்பார், வேதனைகள் மாற்றுவார், புது பலன் தருவார். அசைச்சரகம் உயர்த்தி அசைச்சு சொல்லுவோம். துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவும் விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், இச்சையம் நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்கு தத்தம் செய். அவங்கள பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க நிச்சயமா நிறைவேற்றுவார். பக்கத்துல இருக்கிறவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, வாக்கு தத்தம் செய்தா நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்கு தத்தம் செய்தார்,
நிறைவேற்றி முடிப்பார். சொல்லுங்க, நிறைவேற்றி முடிப்பார். ஓ, நிறைவேற்றி முடிப்பார். நமக்கு வாக்கு தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். சொல்லும் விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார். வாக்கு தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டு ஓயாம ஓயாம துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா இயேசு. கரங்களை ஓயாம துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜா இயேசு. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. சத்துருவை மிதிப்பார், எதிரியால் அங்குவார். எங்க இயேசுவை ஜெயிப்பார், நாகரிகம் பண்ணுவார். சொல்லோ, சத்துருவை மிதிப்பார், எதிரியால் அங்குவார். எங்க இயேசப்பா ஜெயிப்பார், நாகரிகம் பண்ணுவார். தட்டி துதித்து கொண்டிரு, காரங்களை தட்டி துதித்து ஓயாமல் ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம், ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவே. பாடு பாடு ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடு ஹோசன்னா 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 ஹோசன்னா. கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும். யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. ஆசை நீங்கப்பா, தேவ நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஆசை நீங்கப்பா, தேவ நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, எங்க சொத்து நீங்க. கரங்களை தட்டி சொல்லுவோம், எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. நீங்கப்பா தேவ நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. சொல்வோம், நாச நீங்கப்பா தேவ நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா.
காண்கின்ற எல்லாம் ஓர் நாள் கரைந்து போகுமே, கொடுக்கின்ற எல்லாம் ஓர் நாள் தொலைந்து போகுமே, காண்கின்ற எல்லாம் ஓர் நாள் கரைந்து போகுமே, பொதுகின்ற எல்லாம் ஓர் நாள் தொலைந்து போகும். கரங்களை உயர்த்தி ஆசனீங்கப்பா தேவனீங்கப்பா சொந்த நீங்கப்பா என் சொத்து நீங்கப்பா ஆசனீங்கப்பா தேவனீங்கப்பா சொந்த நீங்கப்பா என் சொத்து நீங்கப்பா எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா சொல்லுங்க என் ஆசை நீங்கப்பா தேவனீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொத்து நீங்கப்பா என் ஆசை நீங்கப்பா தேவனீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொத்து நீங்கப்பா எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா உங்க அன்பை விட்டா எதுவும் இல்ல கண்களை மூடி சொல்லும் எனக்கு உம்மை விட்டா இங்க யாரும் இல்லப்பா உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா ஆசை நீங்கப்பா என் தேவ நீங்கப்பா என் சொந்தம் நீங்கப்பா என் சொத்து நீங்கப்பா ஏ ஆசை நீங்கப்பா என் தேவ நீங்கப்பா என் சொந்தம் நீங்கப்பா சொத்து நீங்கப்பா எங்க ஆசை நீங்கப்பா கண்களை மூடி சொல்லுங்க என் தேவ நீங்கப்பா என் சொந்தம் நீங்கப்பா சொல்லுங்களேன் என் சொத்து நீ எங்க அப்பா நீரே எங்க அம்மாவும் நீரே கண்களை மூடி எங்க அப்பாவும் நீரே எங்க அம்மாவும் நீரே கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி எங்க அப்பாவும் நீரே எங்க அம்மாவும் நீரே நானுந்தன் பிள்ளையன்றோ நானுந்தன் கரங்களை உயர்த்தி தலையை கொஞ்சம் உயர்த்தி சொல்லுங்களேன் அவரை பார்த்து எங்க அப்பாவும் நீரே சொல்லுங்க எங்க அம்மாவும் நீர் தலைகளை உயர்த்தி அவரை பார்த்து எங்க அப்பாவும் நீரே எங்க அம்மாவும் நீரே நானுந்த பிள்ளையன்றோ இன்னும் ஒரு விசேஷம் எங்க அப்பாவும் நீரே எங்க அம்மாவும் நீரே கரங்களை உயர்த்தி எங்க அப்பாவும் நீரே எங்க அம்மாவும் நீரே இன்னும் ஒரு விசை எங்க அப்பாவும் நீரே கண்களை மூடி எங்க அம்மாவும் நீரே நானும் பிள்ளை அன்றோ நான் இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லலாமா கரங்களை எல்லாரும் கை தூக்குங்க பார்க்கலாம் எல்லாரும் நல்லா கை தூக்கி தலையை உயர்த்தி அவரை பார்த்த மாதிரி கண்களை மூடி எங்க அப்பா சத்தமா எங்க அப்பா நீரே
ஒரு விஷயம், எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மா நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை இசப்பா, நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. கிறிஸ்துவின் அன்பு நமக்கு இருக்குதுங்க, அது போதுங்க. நமக்கு யார் இருக்கிறா அது முக்கியம் இல்லை. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு முறை கரங்களை உயர்த்தி, எங்க அப்பா உம் நீரே. கர்த்தருடைய அன்பு நம்மத்தில் is so much very strong. Now it's enga appa sathama solunga, he will do all the helps. Unakku thevayana sagala udavigalum kathar seivar. Enga appa unakku ella udavigalum seiyavallavar. Enga amma inna oru visay, enga appa sathatha uyarthi solvo. Enga amma yesu namathila ulai, enga appa unnire, எங்க அம்மா நீரே, நானும் பிள்ளை அன்றோ. இன்னும் ஒரு முறை, சோ மச், ரொம்ப வெளியேற பெற்ற கர்த்தருடைய பிரசனம் நம்மத்தில் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி, ஹி கேன் டூ எனிதிங். அவரால் என்ன வேணா செய்ய முடியும். அவரால், அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். அவர் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியுங்க. உன் குழப்பமான சூழ்நிலைகளை எம்மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல், கரங்களை உயர்த்தி எல்லாம். எங்க அப்பாவும் நீரே சொல்லுங்க, எங்க அம்மா நீரே, எங்க அப்பா நீரே, எங்க அம்மா நீரே, நான் பிள்ளை அன்றோ, கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். கத்தரின் பலனும் எந்த கீதமும் நான் நம்பும் கண்மலையுமான கர்த்தரன் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர், கர்த்தரன் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரன் பலனும் என் கீதமும் கர்த்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா சொல்வோம். Hallelujah, karangala uyathi, hallelujah, hallelujah, hallelujah. Avar karam avar puyamum magimayum magathvamum adisayang seidade kirupayum satyamum irakkamum avaranbum vaalina மகத்துவமும் அதிசயங்கள் செய்ததே, இருபாயும் சத்தியமும் இரக்கமும் அவரங்கும் வாழிதான தீயதே. அவர் காரமும் அவர் புயமும் மகிமாயும்
மகத்துவமும் அதிசயங்கள் செய்ததே இருபாயும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வாழினாரியதே அல்லேலூயா கரங்களை உயர்த்தி சொல்வோம் அல்லேலூயா Hallelujah, 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 Hallelujah. Avar meipar, avar meipar, en nesar parisuttar, paatchi aadai thidene. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவதை நாடிடுவே அவர் மீட்பர் அவர் மீட்பர் அவர் மீட்பர் என்னே செல்வாரி கண்களை மூடி சொல்லுங்க ஒருபோதும் குறைவு இல்லை ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆலயத்தில் தங்குவதையோ எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல் ஹல்லேலூயா அவர் மெய்ப்பர் அவர் மெய்ப்பர் அவர் மீட்பர் என்னேசர் பரிசுத்தர் உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை இயேசப்பா இயேசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது அற்புதங்களை செய்யப்பாடுகள் இப்போது சுகமாக ஆரம்பிக்கட்டும் Yeah.
எல்லாரும் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால், எல்லாரும் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால், பிசாசே போ, வாயை திறந்து அறிக்கையிடு, சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறவங்க, கடனோடு இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால் போல்லாத பிசாசே போ சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால் போல்லாத பிசாசே வெளியே போ, வெளியே போ சொல்லுங்க, உங்க வாயை திறந்து சொல்லுங்க, உங்க வாயை திறந்து சொல்லுங்க போல்லாத பிசாசே, குடும்பத்தில் குழப்பங்களை உண்டு வருகிற பொல்லாத சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, பொல்லாத பிசாசே போ, வெளியே போ, சரீரத்துக்குள்ள சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற பிசாசே வெளியே போ. சொல்லுங்க எங்க குடும்பத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசே வெளியே போ, உங்க வாய்களை திறந்து நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் சமாதானத்தை கலைத்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவி, உங்கள் நிம்மதியை புலக்கெடுத்துக் கொண்டிருக்கிற அசுத்த ஆவி எல்லாரும் சொல்லுங்க அசுத்த ஆவியே வெளியே போ, வியாதியே சொல்லுங்க வெளியே போ, கடன் பாரங்களே இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ, தொல்லைகள் இயேசுவின் நாம, எல்லாரும் சொல்லுங்க தைரியமா வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ. வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் உயிர் தெழுதல் கண்களை முடிச்சு மகிமை மாறவில்லை, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள், கரங்களை உயர்த்தி கடைசியா சொல்லுங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, உங்க வீட்டில் இருக்கிற அசுத்தாவிகள் இப்ப இங்க ஜோ பண்ணுங்க, உங்க வீட்டில் கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுகள் கர்த்தர் வெளியே துரத்த வல்லவர் இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எங்க குடும்பத்தில் இருக்கிற பிசாசே வெளியே போ, எங்க வீட்டுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற அசுத்தாவியே இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி, உம்முடைய பாத மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு இம்மட்டுமா எங்கள் மத்தியிலே நீர் கர்த்தாவே இறங்கி வந்து நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே எங்களுடைய விண்ணப்பங்களையும் எங்களுடைய பாரங்களையும் எங்களுடைய சுமைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கும்படியான ஒரு தகப்பனாகிய உண்மை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக இந்த காலை வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விடுதலை நோக்கி வந்திருக்கிற எங்களுக்கு, ஒரு சமாதானத்தை நோக்கி வந்திருக்கிற எங்களுக்கு, ஒரு சந்தோஷத்தை நோக்கி ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி வந்திருக்கிற எங்களுக்கு கர்த்தாவே இந்த காலை வேளையில் ஒரு தகப்பனாக இருந்து எங்களோடு நீ இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள நேரத்தினுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய், பரலோகத்தின் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக வந்திருக்க உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாள் எங்களுடைய வார்த்தைகளுக்கு தாவே உடைய வார்த்தைகளை எங்கள் வாயிலே நீர் வைத்து ஆண்டவரே ஒரு திருப்தியாக எங்களை அனுப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஒரு சமாதானத்தோடு ஆண்டவரே, ஒரு நிறைவோடு எங்களை நீர் திருப்தியாக அனுப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நிரப்படியாக செய்யப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். அதிகாலை ஜபம் ஒவ்வொரு நாளும் சபையில் காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதன்கிழமை மாலை பைபிள் ஸ்டடி மாலை 6:30 முதல் 8 மணி வரையிலும் நடைபெறும். உபவாச கூட்டம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரையும் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை இரவு நம்முடைய சபையில் வாலிப சகோதரர்கள் கூடி 10:00 முதல் 12:00 ஜெபிக்கிறார்கள். காத்திருப்பு ஜபம் சனிக்கிழமை மாலை 7:00 முதல் 8:00 வரை நடைபெறும். வழக்கம்போல் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலும், அதைத் தொடர்ந்து இரண்டாவது ஆராதனை 10:30 மணி வரை நடைபெறும். ஆங்கில ஆராதனை 11:30 முதல் 12:30 வரை நடைபெறும். மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கு தொடங்கி 8:30 மணிக்கு முடிவடையும். இன்றைக்கு இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை நம்முடைய சபையிலே 5:00 முதல் 6:00 வரையிலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் நம்முடைய சபை ஆலயத்தில் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மாலையில் நடக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில்
கலந்து கொண்டு ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஊழியத்தின் நிமித்தமாய் வேலியூர் சென்றிருக்க நம்முடைய போதகருக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தாவே நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாக சபையின் காரியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு சில அறிவிப்புகள். நம் சபையில் கடந்த திங்கக்கிழமை உங்கள் அநேகருக்கு தெரிந்திருக்கும், நம் சபையில் இந்துஜா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர், ஸ்ரீலங்கன் சிஸ்டர் பரிமலா இந்துஜா இன்னோஷான், அவர்களுடைய தகப்பனார் லண்டன் தேசத்தில் இருக்கிறார். கடந்த திங்கக்கிழமை அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவர் சரீரம் இன்னும் அங்கே தான் இருக்குது. அவர் மாட்ட தனியாக அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவருக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளைகளும் உண்டு. அவர் பெண் பிள்ளையும் உண்டு. அவங்க இன்னும் ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் அவங்க போகல. அந்த இன்னோஷானுக்கு பாஸ்போர்ட் இன்னும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த விசா போன்ற காரியங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த இன்னோஷான் இதுவரைக்கும் 18 வயசுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அவங்க தகப்பனுடைய முகத்தை அந்த மகன் பார்த்ததே இல்லை. கொடைக்கானலில் தான் சாட்சி சொன்னான். ஸோ அந்த மகனுக்காக நம்ம ஜெபிக்க வேணும். நம்ம சபையில் இன்னும் அவங்க சீக்கிரமாக அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அவங்க லண்டன் தேசத்துக்கு கடந்து போகணும். அடுத்ததாக நம் சபையை சார்ந்த பிரதர் விஜி வில்லிங்டன், அநேகருக்கு தெரிந்திருக்கும், அநேக விசுவாசிகள் வந்து வினிட்டா, நம்ம சபையில் வினிட்டா ஸ்டெல்லா பாஸ்டரம்மா பக்கத்தில் இருப்பாங்க. அவர்களுடைய தகப்பனார் விஜயகுமார் அவர்கள் வினிட்டாவுடைய தகப்பனார். செவ்வாய்க்கிழமை அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வினிட்டாவும் ஸ்டெல்லாக்காவும் நம்ம அவங்க குடும்பமாக நம்ம சபைக்கு வரவங்க அநேகர் பார்த்துருப்பீங்க. திடீரென்று மாரடைப்பு நிமித்தமாய் வினிட்டாவுடைய தகப்பனார் விஜயகுமார் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இந்த ரெண்டு குடும்பங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படியாய். அது மாத்திரமல்ல, நம்ம சபையை சார்ந்த கஸ்தூரி சிஸ்டர் அவர்களுக்கு ஆப்ரேஷன், ஒரு சின்ன ஆப்ரேஷன் அவர்களுக்காகவும், அப்புறம் ஃபிலிக்ஸோட குழந்தை இன்னைக்கு சாட்சியாக கத்தர் சாட்சி சொல்கிறீங்களா வா. நம்ம சாட்சி சொல்லி முடித்த உடனே நம்ம ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் ஜோம் பண்ணோம் ஃபிலிக்ஸோட குழந்தைக்கு. அந்த கத்தர் இன்னைக்கு சாட்சியாக கொடுக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை உங்கள் மத்தியில் ஒரு பெரிய சாட்சியாக நிற்கிறேன். தேவாத தேவனுக்கு கொடாடி கொடி ஸ்தோத்திரம். June 3rd சடனாக நல்லா விளையாடிட்டு இருந்தா பாப்பா. திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து நான் வந்தோடனே தொட்டு பார்த்தா ஒன்றும் ஓமா இருக்கான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கிட்டு போய் பார்க்குறேன். 104 இருந்தது வீட்டுக்கு வந்தோடனே ஃபீவர். சரி ஓகே இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வீட்டில் மருந்து கொடுத்துட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். நைட்டும் இறங்கவே இல்லை. சரி நெக்ஸ்ட் டே சரி ஓகே ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நம்ம, இவனுக்கு என்ன ஆல்ரெடி ஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட மறுநாளே கூட்டிகிட்டு போயிட்டேன். மறுநாள் போய் டெஸ்ட் எடுத்தே டாக்டர் சொன்னாங்க, சரி ஓகேம்மா நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிப்பாரு, நம்மளும் லேட் பண்ண வேண்டாம், மலேரியா டெஸ்ட் எடுத்துப்பாரு, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ரெண்டு டெஸ்ட்டுமே கொடுத்துட்டோம், மலேரியாவும் இல்லை யூரின் இன்ஃபெக்ஷனும் இல்லை. ஆனால் ஃபீவர் வந்து நெக்ஸ்ட் அன்றைக்கி June 4th நைட்டே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 105.5 அவனுக்கு ஃபீவரு. நிற்க முடியல, உடம்புல அந்த இடத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டான் பயங்கரமாக. சரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். அங்கே கூட்டிகிட்டு போனால் அவங்க எதுவுமே சரியாக ட்ரீட் பண்ணல. அவங்க வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பாப்பாவுக்கு வந்து பிளேட்லெட்ஸ் வந்து வெறும் 12,000 தான் இருக்குது அப்படின்னு நைட் சொன்னாங்க. எனக்கு ஒரே வருத்தமாக போச்சுன்னடா, வெறும் 12,000 தான் இருக்குது, இந்த குழந்தை வந்து ஆக்டிவாகவே இருக்கிறான் ஆனால் சடனாக ஒரு மாதிரி யாரா. அவங்க வந்துட்டு நைட்டு நான் ஏதுக்கு சொல்கிறேன்னா வந்துட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாது, நாளைக்கு பாப்பாவுக்கு ஏதாவது வந்துட்டா அதனால தான் உங்ககிட்ட வந்து இப்போவே நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு நைட்டெல்லாம் ஒரே கஷ்டமாக போச்சு. ஏன்னா ஹஸ்பண்டே என் கூட இல்லை, என்ன பண்ணுறது ஆண்டவரே உட்காந்துட்டு இருந்த நைட்டெல்லாம் ஒரே கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காலையில் வந்து டாக்டர் சொன்னாங்க அவனுக்கு பிளேட்லெட்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைம்மா, மிஷின் தான் தப்பாக ரீடிங் காட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் சரி ஓகே என்ன இவங்க திடீர்னு நைட் வந்து இப்படி சொல்கிறாங்க, காலையில் வந்து இப்படி சொல்கிறாங்க, பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லை வெறும் யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன மனசில் பட்டதுன்னு தெரில, ஒரு சமாதானமே இல்லை. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு IV ஃப்ளூயிட் கூட போடல, ஏன்னா அதுக்கு முந்த நாள் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லாமல் ஏன்னு தெரியல. ஆனால் ஃபீவர் இருந்தது எங்கள் அப்பாவுக்கு தெரியல, அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு.
சாப்பிடவே இல்லை, ஐவி ஃப்ளூஸ் அது போடுங்கன்னா ஐவி ஃப்ளூஸும் போடல, அவங்க எதுவுமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னன்னு சொல்லாமல் யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு டயக்னைஸ் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. எனக்கு பயங்கர கோவம், ஏன்னா நைட்டு ஒரு ரிசல்ட் சொல்கிறாங்க, மார்னிங் மிஷின் எரர்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு எனக்கு அகெயின்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் எனக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துருங்கன்ட்டேன் நான். அப்புறமா அங்கேருந்து என்னோடய பீடியாட்ரிஷன் கால் பண்ணி அவங்க வந்து மேத்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுமா அப்படின்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலோட சீனியர் டாக்டர் வந்து பார்த்துட்டு, இல்லைம்மா இந்த குழந்தைக்கு பிளேட்லெட்லலாம் எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு ஜஸ்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் தான், வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கான மனசுக்குள்ளே ஏதோ அடிச்சுக்கிட்டே இருந்தது, இல்லை இது கிடையவே கிடையாதுன்னு சண்டை போட்டு வெளியில் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டேன் பாப்பாவை. அங்கே போனோடனே உடனே எல்லாம் டயக்னைஸ் பண்ணாங்க, டக்கு டக்குன்னு எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தா குழந்தைக்கு வந்து ஸ்க்ரப் டைஃபஸ் சொல்லிட்டு ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது வந்து அது இந்த ஊரில் வரவே வராதான். அதாவது பார்த்திங்கன்னா மலைப்பிரதேசம் அப்ராட் ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் இந்த டிசீஸ் இருக்குன்னே சொல்கிறாங்க. எப்படி இது உங்கள் குழந்தைக்கு வந்துச்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு தெரியல எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா அவனோட கவுண்ட்ஸ் வந்து 14,000 தான் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் போகும்போது. அவங்க நைட்டு அந்த பழைய ஹாஸ்பிட்டலில் சொன்ன நைட் ரிசல்ட் தான் கரெக்டான ரிசல்ட்டு, 14,000 தான் இருந்துச்சு அவனுக்கு பிளேட்லெட் கவுண்ட்ஸ். ஆனால் பயங்கர ஆக்டிவாக இருந்தால் அவங்களுக்கே இது புரியல, எப்படி இந்த குழந்தை வந்து 14,000 எந்த குழந்தையும் தலையே நிமித்தாது படுத்துருமா அப்படின்ட்டு. ஆனால் பயங்கர ஆக்டிவாக விளாண்டுட்டே இருந்தான். அப்புறம் நாளுக்கு நாள் ஆக பார்க்க சரி ஓகே ஃபீவர் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு மூணு நாள் டெஸ்ட் எடுக்கிறோம், கவுண்ட்ஸ் வந்து 14,000 8,000 வந்துருச்சு. டாக்டர்ஸ்க்குலாம் ஒன்றுமே புரியல, ஆனால் இந்த குழந்தை வந்து ஓடிட்டு இருக்குது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இங்கே அங்கேயும் ஓடிட்டு. நார்மலாக விளையாட எப்படிமா அவன் பையன் எப்படி விளாண்டுட்டு இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ஒன்றுமே புரியலன்னு டாக்டரே அவரே சொல்லிட்டு இருந்தார். நான் ஒரு பக்கத்தை யோசிச்சுட்டேன், இவன் படுத்திருந்தானா எனக்கு இன்னும் கஷ்டமாக போயிருக்கும், ஆண்டவர் தான் அவனை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த விசுவாசத்தில் எனக்கு உண்மையிலுமே அவனுக்கு இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஒரு ட்ரிப்ஸ் போட்டால் கூட நான் தாங்க முடியாது, அழுதுருவேன் வெளியில் நின்று. 8,000 லைஃப்பில் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு அவங்க சொல்லிட்டாங்க டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டோம் நாங்கள், இந்த இன்ஃபெக்ஷன் இது வரைக்கும் இங்கே வந்ததே இல்லை யாருக்குமே, எப்படி வந்ததுன்னு என்னை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. எனக்கும் எப்படி வந்ததுன்னே சொல்ல தெரியல, தெரியல எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல டாக்டர், தெரியல டாக்டர், இதே தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், அவங்களும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இருந்தாலும் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ, 8,000 வந்திருக்குது குழந்தைக்கு, இதுக்கு மேலே நம்ம வந்து இது டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறமா அவங்க சொல்லிட்டாங்க இங்கே அதுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தால் சரியாக பண்ண முடியாது, வெள்ளூர் சிஎம்சிக்கு தான் ஆன் பண்ணும், ஏன்னா அது கடைசி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் மாதிரி 8,000 கிட்ட, இதுக்கு மேலே எரேஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லிட்டாங்க. நானும் விடலை, நான் மனசு தைரியப்படுத்திக்கிட்டு, இல்லை ஆண்டவர் இருக்கார், ஆண்டவர் கொடுத்த குழந்தை, எனக்கு இது ஒரு ப்ராஃபசி சைல்டு, எனக்கு அதனால் யாரும் எதுவும் செய்ய முடியாது, ஆண்டவர் எல்லாமே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்களை விட்டுட்டு நான் வந்துட்டு அமைதியாக இருந்துட்டேன். ஜோம் பண்ணிவிட்டு ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டேன். ஒரு ரெண்டு நாள் கழித்து திருப்பி டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க, ஆண்டவரோட கிருபையில் 24,000 வந்திருந்தது. அதுக்கப்புறமா அவங்க சரி ஓகே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். காலையிலலாம் நல்லா இருந்தோம், மதியானம் வீட்டுக்கு வந்தோம், திருப்பியும் சாயந்தரம் 103 ஃபீவரு, ஒன்றுமே புரியல. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான், டாக்டர் இந்த மாதிரி என்ன அவருக்கு என்ன ஜுரம் வந்துருச்சா திருப்பி, என்னம்மா வராதேம்மா ஜுரம், எப்படிம்மா திருப்பி வந்தது ஜுரம், அவங்களே திருப்பி திருப்பி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே இன்னும் பயந்துட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் திருப்பி எல்லாம் டெஸ்ட் எல்லாம் கவுன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க இல்லை பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஏதோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்குது, இன்னும் ஒரு 10 மெடிசன்ஸ் எடுத்தானா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து இறங்கிடும் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்தோடனே அவன் அப்படியே படுத்து படுக்கை ஆகிட்டான், எந்திரிக்கல அவன், ரொம்ப டயர்டாயிட்டான். ஹாஸ்பிட்டலில் கூட 105 ஃபீவர் இருக்குமோ அது அப்படி இல்லவே இல்லை. ஆனால் குழந்தை வந்து வீட்டில் ரொம்ப தோண்டு போயிட்டான், ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் என் ஆண்டவர் என் தேவன் என்னோடு இருந்து எல்லா வகையிலையும் என்னை பலப்படுத்தி தைரியமாக இருந்து அந்த ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸை ஆண்டவர் என்னை திடப்படுத்தி எனக்கு அப்பாவுக்கு அப்பா அம்மாவுக்கு அம்மா அம்மா இருந்து எனக்கு இருந்த மன வருத்தத்தெல்லாம் எடுத்து போட்டு பரிபூர்ண சுகத்தை என் குழந்தைக்கு கொடுத்த டாக்டர்ஸே ஆச்சரியப்படத்தக்கதான். எப்படி இந்த குழந்தை இந்த கவுண்டிங் யாருமே எந்திரிச்சு பெரியவங்களாலே எந்திரிச்சு நிற்க முடியாது, இந்த குழந்தை எப்படி நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்குற லெவல்
போல ஆண்டர் அவங்க முன்னாடி என்ன ஒரு பெரிய சாட்சியா வச்சார். எல்லாம் நீங்க பண்ற பிரேயர்ஸ் தாமா, நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டாரு டாக்டர். ஆமா டாக்டர் அப்படின்னு அதான் சொன்னாங்க. நீங்க பண்ற ஜபம் தான் உங்க பிள்ளைய தாங்குது போல இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த பிள்ளை எப்படி இந்த கவுண்ட்ல வந்துட்டு இப்படி விளாண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் கொடுத்தாங்க. இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன கவுன்சிலர் 60,000 ஏறி இருக்கு. வெள்ளூர் சிஎம்சியில போய் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க, அந்த டெஸ்ட் எல்லாம் கூட அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க வேண்டாமா இப்பதான் கவுன்ஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. எனக்காக ஜெபம் பண்ண சபை மக்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். சுகத்தை கொடுத்து இன்னைக்கு உங்க மத்தியில எங்களை சாட்சியா நிறுத்தினேன் தேவாதி தேவனுக்கு கொடாடி கொடு ஸ்தோத்திரம். சாட்சி நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி. இப்பொழுதும் கண்களை மூடி நம்ம அந்த இரண்டு குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவரே மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வருகிற ராஜா ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே பரிமலா சிஸ்டருடைய குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. அவர்கள் துரிதமாய் சென்று ஆண்டவரே ஆண்டவரே அவருடைய கண்ணித்திரை அடைந்த அவருடைய கணவரை காண ஆண்டவரே அந்த அடக்க ஆராதனை கர்த்தாவை நடத்த ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவருக்கு ஆண்டவரே அவருக்கு கிடைக்க வேண்டிய விசா பாஸ்போர்ட் அனைத்து ஆண்டவரே அவர்கள் குடும்ப யாவருக்கும் கிடைத்த ஆண்டவரே அந்த அடக்காராத நன்றாக நடக்க ஆண்டவரே அவர்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே சகல ஆறுதலின் தேவன், அந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே நீரே ஆறுதலாயிருந்து நாயகராயிருந்து நடத்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே வினிட்டாவோட குடும்பத்திற்கும் ஆண்டவரே நீர் ஆறுதலாக இருக்கும்படியாக செபிக்கிறோம். ஸ்டெல்லாக்காவுக்கு நீர் பெரிய ஆறுதலின் தேவன் ஆண்டவரே, நீர் கூட இருந்து மீதியான நாட்களை நடத்தும்படியாக செபிக்கிறோம். அந்த ஆண்டவரே அந்த வயதான காலத்தில் அந்த தாத்தாவிற்கு கர்த்தாவே ஆண்டவரே நீர் அவரோடு கூட இருந்தவர்கள் திடப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கஸ்தூரி அக்காக்கு நடக்க போகிற அந்த யூட்ரஸ் ஆபரேஷன் ஆண்டவரே இந்த கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் வந்து எங்கள் மத்தியில் பெரிய சாட்சியாய் நிற்க போகிறப்பதற்காக நான் நன்றி சொல்கிறேன் ஐயா. ஆண்டவரே கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஃபெலிக்ஸ் குழந்தைக்கு கொடுத்த நீர் ஆண்டவரே கொடுத்த மாபெரும் சுகத்திற்காய் நன்றி சொல்கிறையா. எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுக்கிறோம். மீட்பர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே எங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம் போதகர் ஊழியத்து நிமித்தமாய் திருச்சிக்கு சென்றிருக்கிறார். அவருடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளை காலை நேற்றும் இன்றும் அங்கே ரெண்டு நாட்கள் கூட்டத்திற்காக அவர் திருச்சி சென்றிருக்கிறார். அவருடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சில சமயங்கள் கால் அவருக்கு வீங்குது. உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜபங்களில் போதகருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்திரங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு செய்தி நான் தான் கொடுக்க போகிறேன். சுருக்கமான செய்தி அழகாக பார்த்து முடிச்சலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க ரூத் எழுதின சரித்திர புஸ்தகம் 2 அதிகாரம் புது பழைய ஏற்பாடில் 335 பக்கம். ரூத் எழுதின சரித்திர புஸ்தகம் 2 அதிகாரம் 4 வசனம் தொடங்கி நான் வாசிக்கிறேன். என் தமிழில் ஏதாவது பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்க. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்றார் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக இவள் மோவாப் தேசத்திலிருந்து வந்து நகோமியோடு கூட வந்த மோவாபின் பெண் பிள்ளை. அறுக்கிறவர்களுக்கு பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கி கொள்கின்றேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேறு வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலின் பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு
போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றார். 12 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை, ரூத் 2:12 வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய திவ்ய சமூகத்திற்கு முன்னேறாக நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆவியானவரே, என்னை தொட்டு அபிஷேகப்படுத்தும். என் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் ஒன்றும் என் நாவிலிருந்து புறப்படாதபடி கர்த்தர் என் நாவை பாதுகாத்துக் கொள்வீராக. என் நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அக்கினிமயமான வார்த்தைகளாக இருக்கட்டும். மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு வார்த்தையாய், பிசாசு நடுங்கி ஓடுகிற ஒரு வார்த்தையாய் கர்த்தர் என் அபிஷேகப்படுத்தி என்னை தாழ்த்துகிறேன். என்னை தரை மட்டுமாய் தாழ்த்து என் சுயம் இப்பொழுது சாம்பலாக மாறுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து ஒவ்வொரு இருதயங்களும் தொடுவீராக. சிறு குழந்தையிலிருந்து வயதானவர்களுடைய இருதயம் எல்லாம் தொடப்படுவதாக. ஆவியானவரே, நீர் மாத்திரம் தான் அற்புதங்களை செய்யக்கூடியவர். Lord, only you can do miracles. ஆவியானவரே, only you can touch everyone's heart. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒருவர் தான் இருதயங்களை தொட முடியும். நீர் ஒருவர் தான் சொப்பனங்களின் மூலமாய் பேச முடியும். நீர் ஒருவர் தான் அற்புதங்களை செய்ய வல்லமை உடையவர். ஆவியானவரே, நீர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்யும்படியாகவே நாங்கள் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. ரூத் எழுதின சம்பவம் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். ரூத்து நகோமி கணவரை இறந்துட்டு இவங்க வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ரெண்டு மருமகளும் ஒரு மருமகள், ரெண்டு பேரும் அழுகுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அழுகுறாங்க. ரொம்ப தேம்பி தேம்பி அழுது நகோமி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எனக்கு பலன் இல்லை, ரெண்டு பேரும் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க. ரெண்டு பேரும் எங்கேருந்து அமுச்சு விட்றாங்கன்னா, வீட்டிலேருந்து அமுச்சிடுறாங்க. எங்கேருந்து அனுப்புகிறாங்க? சொந்த வீட்டிலேருந்து ரெண்டு பேரையும் வீட்டை விட்டுட்டு நீங்கள் போயிடுங்கம்மா. ரொம்ப அழகாக பேசி துக்கம், நிறைய துக்கம் இருக்கிறதுனால கணவர் இறந்துட்டார், இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்காத, வீட்டை விட்டுட்டு நீ போயிடுங்கம்மான்னு சொல்லி ரெண்டு பேரையும் அமுச்சு விட்றாங்க. அதில் ஒரு அம்மா ரொம்ப அழுது ரொம்ப புலம்பி துக்கத்தை மிகவும் வெளிப்படுத்தி நகோமியை முத்தமிட்டு வீட்டை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் ரூத்தோ தன் மாமியாரோடு கூட தன் பாடுகளை சகிக்க அவள் உட்கொண்டாள். எல்லாம் புரிஞ்சுங்க, யார் ஒருத்தங்களை உபத்திரவங்களை சகிக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக ஆளுகை செய்வாங்க. அதில் மாற்றமே கிடையாது. கிறிஸ்தவர்களுடைய கான்செப்ட், பைபிளோட உபத்திரவங்களை நீங்கள் தாங்குவீங்கன்னா நிச்சயமாக ஜெயம் உண்டு. ஒருத்தங்க அழுதுட்டு இருக்கிறப்போ விட்டுட்டு போகிறது நம்மளுடைய சுபாவங்கள் அல்ல. ஓர்வால் அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க துக்க வீட்டில். எப்போவுமே துக்க வீடு சீக்கிரமாக முடிஞ்சிட்டு போக தான் ஆசைப்படுவாங்க. இந்த முத மருமக என்ன பண்ணுறாங்க, அழுதுட்டு இருக்கிற உபத்திரவத்தை பார்த்து இதுக்கு அப்புறம் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவள் தன் வீட்டை விட்டுட்டு வெளியே போக. ஆனால் ரூத்தோ தன் மாமியாரோடு கூட பாடுகளை சகிக்க உட்கொண்டாள். எல்லாரும் சொல்லுங்க, துன்பங்களை சகிக்கணும். வாய்களை திற சொல்லுங்க, பாடுகளை சகிக்கணும். சொல்லுங்க, பாடுகளை சகித்து தான் ஆகணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, பாடுகளை சகித்து தான் ஆளுகை உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாடுகளை சகித்தாதான் ஆளுகை உண்டு. எனக்கு அவன் நீங்கள் விட்டுட்டு போனால் ஆளுகை கிடையாது. அழுகுறவங்களை பார்த்து தோல் தட்டிட்டு இல்லை, விசாரிச்சுட்டு விட்டுட்டு போடுறவங்களுக்கு ஆளுகை கிடையாது. உபத்திரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய என்ன இது என்ன தெரியுமாங்க, பிரச்சனை நடக்கிற எப்படா பிரச்சனையிலிருந்து கழுந்து போகலாம் அப்படின்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறோம். கரெக்டா? எப்படா இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம பேர் வரக்கூடாது, நம்மளுடைய அப்படி வரக்கூடாது. நவுன் போல சரி, நம்ம செய்திக்கு வரும். இது ரூத்தோ பாடுகளை சகிக்க உட்கொண்டாள். பாடுகளை சகிக்கிறது முதல் இவங்க எங்கே நம்ம ஆரம்பிக்குது, இவங்க இருக்கிற தேசத்திலிருந்து போஸ் ஊருக்கு பெத்லகேமுக்கு, மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு முதல்ல பாடுகளை சகிக்க என்ன தெரியுமா, நடந்து போறாங்க. எப்படி போறாங்க சொல்லுங்க, எப்படி போறாங்க சொல்லுங்க, எப்படி போறாங்க? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் எப்படி இருக்கு, மானிட்டர் கம்மி பண்ணுங்க, எப்படி இருக்குது, நடந்து. இந்த நடப்பாதை தண்ணீரோடு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? ரூத்துக்கு. ரூத்துக்கு கூட தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஆனாலும் ரூத்து பாடுகளை சகிக்க உட்கொண்டால் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேருந்து?
மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு ரெண்டு பேரும் நடந்தே போறாங்க. நடக்கிறது கணவர் செத்து ரெண்டு பேரும் அழுதுகிட்டே நடந்து போறாங்க. நடந்து போற அடுத்த ஒரு பார்ட் என்னன்னா, ஊர்ல இருக்கிற எல்லாம் கை நீட்டி சிரிக்கிறாங்க. ஊரை விட்டு போனல, இப்ப பாரு எல்லாரும் இழந்துட்டு வந்திருக்கிற எல்லாம், உன்னுடைய பிள்ளை இறந்துட்டான், உன்னுடைய கணவர் இறந்துட்டாரு, இனி நீ மட்டும்தான் வந்திருக்கிற, கூட ஒரு பாரத்தையும் சுமந்துட்டு வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நகோமியை பார்த்து எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நகோமி அதையும் தாங்கி கொண்டு, நகோமி தாங்கிக்கலாம், அதுக்கு நகோமிக்கு நம்ம ஊர்ல சொல்லுவோம் விதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரூத்துக்கு விதியும் கிடையாது எதுவும் கிடையாது. ஆனால் ரூத் அவைகளை சகித்துக் கொள்கிறாங்க. ஆனால் ரூத் என்ன பண்றாங்க, சகித்துக் கொள்கிறாங்க. சகித்து கொண்டு பிரயாணத்தை தொடங்குறாங்க. பிரயாணத்தை தொடங்கி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான், வயல்வெளிக்கு போறாங்க. அந்த வயல்வெளி போவாசனுடைய வயல்வெளியா இருந்தது. இந்த வயலுக்குள்ள வந்த உடனே இவர்களுக்கு உண்டான நான்கு ஆசீர்வாதங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இவர்களுக்கு கிடைத்த, அதாவது ரூத்திற்கு கிடைத்த, பாடுகளை சகித்த ரூத்துக்கு கிடைத்த, கண்ணீரை சகித்த ரூத்துக்கு கிடைத்த, துன்பங்களை சகித்த ரூத்துக்கு கிடைத்த ஒரு சில ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளையில் உங்களிடத்துல சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இரண்டாம் அதிகாரம் 9 வசனம். அவர்கள் அறுப்புக்கு வேலை நீ பார்த்து அவர்களுக்கு பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாத படிக்க. வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இந்த மாதத்துல இந்த ஜூன் மாதத்தை கர்த்தர் இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை சொல்லுகிற வார்த்தை, உன்னை ஒருவரும் இன்று முதல் தொடமாட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாத, இந்த வயல்ல உன்னை யாரும் உன்னை தொடமாட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது இது எப்படின்னா அந்த பெ
நம்ம தப்பு செய்யலன்னா கூட பெண்களை வந்து ரொம்ப ஹெல்த் ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் போவாஸ் வயல்வெளிக்கு வந்த உடனே ரூத்தை பார்த்து சொல்கிறான், போவாஸ் வந்த உடனே நல்லா கவனிங்க, போவாஸ் வர்றதுக்கு முன்னாடி இல்லை இந்த அம்மா அந்த வயல்வெளியில தான் போவாஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஆனால் போவாஸ் வந்த பிறகு வேலைக்காரர்கள் கட்டையில் எடுக்கிறான், உன்னை யாரும் தொட மாட்டாங்க, கத்தர் இன்றைக்கு இந்த நாளில் உன்னை பார்த்து மூஜல் வாக்குத்தத்த வசனத்தை சொல்கிறார், உன்னை யாரும் தொட மாட்டாங்க, உன்னை யாரும் இந்த வயலுக்குள்ள தொட மாட்டாங்க, இதுவரை உன்னை தொட்டு உபத்திரவப்படுத்திருக்கலாம், ஆனால் கத்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த காலை வேலையில், நோ ஒன் வில் டச் யூ, சொல்லுங்க என்னை யாரும் தொட மாட்டாங்க, சொல்லுங்க என்ன பண்ண மாட்டாங்க. கட்டளை மேல இடத்துல இருந்து வந்திருக்குது, கட்டளை எங்க இருந்து வந்திருக்குது சொல்லுங்க, சொல்லுங்க வாயத்திறந்து சொல்லுங்க. கொஞ்சம் என்ன தெரியுமா சொல்ல சொல்ல, கொஞ்சம் விட்டா நீங்க எல்லாம் தூங்கிடுவீங்க ஒரு சிலர். அதனாலதான் கட்டளை எங்க இருந்து வந்திருக்குது, மேல இடத்துல இருந்து ஒரு கட்டளை வந்திருக்கிறது. தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ தனிமையில உன் வேலையில இருக்கலாம், உன் குடும்பத்துல உறவினர்கள் மத்தியில தொடுறதுன்றது கையில தொடுறது கூட இல்லைங்க. ஒரு சிலர் சொற்களால சொல்லுவாங்க, ஒரு சிலர் எல்லாம் ஒரு வார்த்தை பேசினாலும் சுருன்னு பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா, நறுக்குன்னு பேசுவாங்க. அவ்வளவுதான், அந்த ஒரு வாரமே நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாசத்துல அந்த வார்த்தைகள்லாம் நம்ம வரப்போவதில்ல, காரணம் மேல இடத்துல இருந்து ஒரு கட்டளை வந்திருக்கிறது, உன்னை யாரும் தொட மாட்டாங்க, சொல்லுங்க என்னை யாரும் தொட மாட்டாங்க. வேலை ஸ்தலத்துல உன்னை மூத்த அதிகாரி எவ்வளவு உயர்ந்தவரா இருக்கலாம், எவ்வளவு படித்தவரா இருக்கலாம், செல்வங்கள் உடையவரா இருக்கலாம், மேலதிகாரி ரொம்ப திறமசாலியா இருக்கலாம், ஆனால் அவரை விட ஒரு மேலதிகாரி இடத்துல இருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, தே வில் நாட் டச் யூ, சொல்லுங்க என்னை தொட மாட்டாங்க, சொல்லுங்களேன் வாய்களை திறந்து சொல்லுங்க, என்னை தொட மாட்டாங்க, என்னை தொட மாட்டாங்க, சொல்லுங்க. நேத்து தொட்டிருக்கலாம், போன வாரத்தில் உன்னை திட்டிருக்கலாம், அல்ல நேத்து இன்னைக்கு காலையில வர்றதுக்கு முன்னாடி கூட உன்னை ரெண்டு மூணு வார்த்தைகள் திட்டி அமைச்சிருக்கலாம், ஆனால் இந்த சபைக்கு இந்த வயல்வெளிக்குள்ள வந்திருக்கிற உன்னை பார்த்து கத்த சொல்லுகிறார், நான் உன்னை பார்த்துட்டேன், உன்னை பார்த்து உன்னுடைய செய்கைகள் எல்லாம் பார்த்து உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், இந்த வயலுக்குள்ள உன்னை யாருமே தொட மாட்டாங்க, இந்த வயலுக்குள்ள உன்னை யாருடைய வார்த்தைகளும் உன் இருதயத்தை பாதிக்காது, முதல் வாக்குத்தத்த வசனம் உன்னை யாரும் தொட மாட்டாங்க, சொல்லுங்க என்னை யாரும் தொட மாட்டாங்க, சத்தமா சொல்லுங்க என்னை யாரும் தொட மாட்டாங்க, என்னை யாரும் வார்த்தைகளால் தொட மாட்டாங்க, யாரும் பேச்சினால தொட மாட்டாங்க, செய்கைகளால தொட மாட்டாங்க. வேலை செய்கிற பெண்களுக்கு சொல்றேன், உன் வேலை ஸ்தலத்துல உன்னை யாரும் தொட மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போற காலேஜ் போகிற பெண்களுக்கு சொல்லுகிறேன், உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னை யாரும் அறியாத இடத்துல வந்திருக்கலாம், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார் உன்னை தொட மாட்டாங்க, உன்னை யாரும். சரி, இரண்டாவது ஆசீர்வாதம், இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த அம்மா வந்து வயல்வெளிக்கு வேலைக்கு போகிறாங்க. இந்த அம்மா எதுக்கு போகிறாங்கன்னா, எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப லோக்கலாக சொல்லலாம், இந்த அம்மா கீழே சிந்திருது ஏதாவது ஓட்டை உடச்சல அப்படி அப்படி பொறுக்கிட்டு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படி அந்த கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க. ஏதாவது கிடைக்குமா அப்படி அப்படி தட்டுலாம் கீழே கொடுத்து டக்குன்னு அதை எடுத்துக்கிறது, அது மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இந்த அம்மா வயலுக்கு வேலைக்கு போகிறாங்க. வயலுக்கு வேலைக்கு போயிட்ட உடனே கீழே சிந்துறதை பொறுக்கிற இந்த அம்மா பார்த்து போவாஸ் பார்த்து சொல்கிறாங்க, வா. ரெண்டாவது ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர்கள் முண்டு கொண்டு வருகிறதில் குடிக்கலாம். ரெண்டாவது ஆசீர்வாதம் இந்த மாசத்தில் தொடங்கி நமக்கு யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண வரப்போகிறாங்க, சொல்லுங்கள் எனக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண வரப்போகிறாங்க.
தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க வீட்டு வேலை செய்யறவங்க யாராவது இருக்கிறீங்களா? நீங்க வீட்டு வேலை, இந்த அம்மா வந்து வீட்டு வேலை செய்யறவங்க தான். இந்த அம்மா வேலைக்கு போயிருக்கிறாங்க. போவாச பார்த்த உடனே போவா சொல்ற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உனக்கு வேலை செய்ய ஒருத்தவங்க வருவாங்க. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். நீ தனிமையில நீ கஷ்டப்படாத, உனக்கு உதவி செய்ய கர்த்தர் ஒரு வேலையாட்டுல அனுப்புவார். நீ தனிமையில உபத்திர, there will be someone to help you. உனக்கு வேலைக்காரங்க, நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு இது படிச்சப்ப ரொம்ப ஆசை, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நானே ஒரு ஒரு நம்பலே என்ன சொல்றது, கஷ்டப்பட்டு ஆண்டவர் சொல்றேன், ரே பிராங்க்லின், உனக்கு உதவி செய்ய, உங்களுக்கு உதவி செய்ய கத்தர் ஒரு வேலை ஆட்களை கொண்டு வர போகிறார். நீ ஒரு வேலை வேலை செய்ய அந்த வயலுக்கு வந்திருக்கலாம். கத்தர் இரண்டாவது சபைக்கு வந்திருக்கிற உன்னைக்கு கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், there is going to come someone to help you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு உதவி செய்ய ஒருத்தர் கத்தர் அனுப்ப போறார். சொல்லுங்க, உனக்கு இப்படி சொல்லுங்களேன், இது கொஞ்சம் நம்ம 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 கொஞ்சம் சந்தோஷமா பெறுவேன். எனக்கு வேலை செய்ய ஒருத்தங்க வரப்போறாங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாத, தனியா நீ கஷ்டப்படாத, உனக்கு வேலை செய்ய ஒருத்தங்களை கத்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. There is going to someone come to help you. உனக்கு உதவி செய்யறதுக்கு இந்த வயல்ல ஒருத்தங்க வரப்போறாங்க. ஒருவேளை பெண்களுக்கு தான் இதெல்லாம் வந்து காலையில தொடங்கி ராத்திரி வரைக்கும் வேலை இருக்கும். ஆமாவா இல்லையா? உண்டா இல்லையா? வேலைக்கு போனா வேலையில வேலை, வீட்டுக்கு வந்தா சாமான் கழுவணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாம் பண்ணணும். கர்த்தர் உன்னை பார்த்து உண்மையில் அன்பு வைத்திருக்கிற பரலோக தகப்பன் சொல்கிறார், ஐ எம் கோயிங் டு சென்ட் சம்வான் டு ஹெல்ப் யூ. உனக்கு உதவி செய்ய, நீ ஒருவேளை நான் வீட்டு வேலை செய்யறவங்க இருப்பீங்கன்னா சொல்றேன், உனக்கு வேலை செய்ய கர்த்தர் ஒருத்தர் கொண்டு வருவார். வீட்டு வேலை செய்யல, மெக்கானிக், ஏதோ ஒரு ரொம்ப லோவான ப்ரொஃபைல் இருக்கலாம், கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாக களைத்து போய் சோர்வோடு வந்திருக்கவனை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாத, உனக்கு தம்ளர் தூக்க ஒருத்தர் கர்த்தர் அனுப்ப போறார். There is going to come someone. சொல்லுங்க, ஒருத்தர் வர போறார், எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. நான் சொல்றேன் மறுபடியும், விசுவாசிக்கிறவனுக்கு அப்படி ஆகுமா? விசுவாசிக்கிறவனுக்கு அப்படியே ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் இந்த சாட்சி ரெண்டாவது சர்வீஸில், இந்த நீங்கள் ஆமேன் சொல்கிறதுல தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. என்ன இருக்குது? ஆமேன் சொல்கிறது தான். அது வந்து நான் அப்பா கிட்டேருந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன். நான் 2013 2012 நல்லா கவனிங்களேன், 2012 ஒரு வெள்ளக்காரங்கெல்லாம் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. நம்ம சர்ச் ஆனிவர்சரி அப்போது வெள்ளிக்கிழமை காரில் போய் சாப்பிட்டுட்டு நான் அப்பெல்லாம் வரேன். அப்போ நம்ம சர்ச்சில் லைவ் ஸ்ட்ரீமிங் கிடையாது. காரில் வந்துட்டுருக்குறோம், காரில் புறப்பட்டு வந்துட்டு அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணார், அமெரிக்காவிலேருந்து யாரோ ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்களுக்கு லைவ் சர்வீஸ் பண்ணலாமா? அப்பா பண்ணுங்க ஓகே அப்படின்ட்டார். சரி பண்ணிடலாம் அப்படின்னோடனே என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் சிம்பிள் பாஸ்டர் அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இவர் ஓகே பண்ணிடலான்ட்டு என்கிட்ட கேட்குறாரு, ஏ லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணோம், கேமரா அதெல்லாம் இருக்கதான்னாரு. நான் சொன்னேன், எதுவும் ஒரு ஓட்ட ஒரு சின்ன கேமரா ஒன்று இருக்குதுப்பா, அது எப்படி யூஸ் ஆகணும்லாம் தெரில அப்படின்னு. இவர் என்ன தெரியுமா பண்ணார், அப்பா நான் கார் ஓட்டிகிட்ருக்கிறேன், லெஃப்ட் சைடில் அப்பா இருக்கிறாரு, பின்னாடி மூணு ஃபாரினர் இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணார், ஃபோன் பண்ணி அவங்க ஃபாரினர் கிட்ட சொல்கிறாரு, ஃப்ரம் திஸ் சண்டே தேர் வில் பி லைவ் சர்வீஸ் ஸ்ட்ரீமிங் நான் வெப்சைட்னாரு. எனக்கு கோவம் வந்துடுச்சு. என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளக்காரங்கிட்ட சொல்கிறாரு, இந்த வாரத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இந்த சண்டே உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் உங்கள் ஊருக்கு வரோன்றாரு. எனக்கு இவர் சொல்ல ஆரம்பித்த உடனே ஒன்றுமே இல்லை, உண்மையாக எனக்கு உண்மை இந்த எரிச்சல் அப்படின்னு வாங்க தெரியுமா, எனக்கு கோவம் வந்துடுச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, வெள்ளக்காரங்க உடனே ஃபோன் எடுத்து அவங்க ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணுறாங்க, திஸ் சண்டே நோட் திஸ் வெப்சைட் இந்தியன் அப்போஸ்டலிக் மிஷனில் நாங்கள் வருவோம், நீ எடுத்து பாருன்ற. நான் எனக்கு தான் தெரியும் நிலமை, கேமரா இல்லை, ஒயர் இல்லை, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, கேபிள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்பா சொல்ல ஆரம்பித்த உடனே எனக்குள்ளே ஒரு பயங்கரமான, நான் வெக்கத்தை விட்டு சொல்ல, எரிச்சல் வந்துடுச்சு. என்ன இவர் எதுவுமே புரியாமல் உடனே வாயை திறந்து சொல்லிடுறாரு. அப்போ என் காதில் ஒரு சத்தம் வந்துச்சு, நீ அதெல்லாம் யோசிக்காத, ஆமேன்னு சொல் அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல, இவர் சொல்லி தேர் வில் பி லைவ் ஸ்ட்ரீமிங் கம்மிங் இன் ஆர் சர்வீஸ் அப்படின்னு சொன்ன உடனே என் அறியாமலே கோபத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆமேன்னு சொல்லிட்டேன். அடுத்த செகண்டே நான் உண்மையாக நான் சொல்கிறேன், நான் மிகைப்படுத்தி ஒரே பில்டப்லாம் பண்ணி நான் சொல்ல, முடித்த உடனே கோபத்தில் என்ன அறியாமல் நான் ஆமேன்ட்டேன். சொன்னதுக்கப்புறம் ஆமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பித்தேன் எங்கள் அப்பாட்ட. ஃபாரினர்ஸ் நான் கேட்குறேன், அப்பா என்ன தைரியத்தில்ப்பா நீங்கள் சொன்னீங்க, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, சனிக்கிழமை தான் இருக்குது, அதுக்குள்ளே எங்கேருந்து கேமரா வாங்கி, அதெல்லாம் இல்லைடா கத்தர் பார்த்து பாடுறான்ற, கேமரா இருக்குல்லன்னு, சின்ன கேமரா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஆமேன்னு சொன்னதோட விளைவு ஒரே நாளில் சண்டே லைவ் ஸ்ட்ரீமிங் போச்சுங்க. இது வந்து நான் சொல்கிறேன் பாருங்களேன், சாதாரண விஷயமே கிடையாது. உங்களுக்கு வந்து கேபிள் கிடையாது, இன்டர்நெட்டுக்கு ஒயர் கிடையாது, எது எந்த பாசிபிலிட்டிஸ் இல்ல. வெப்சைட் ஒரே நாளில் லான்ச் பண்ணி ஒரே நாள் அன்னைக்கு தான் கத்தர் சொன்னார், பிராங்க்லின்
சூழ்நிலைகளை பார்த்து விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசி இல்ல. இங்க இருந்து வர ஒரு வார்த்தையை நீ விசுவாசிப்பனா டக்குன்னு ஆமேன்னு சொல்லி கத்தர் அப்படியே செய்வார். நான் இன்னும் சொல்றேன், சொல்லி நீங்க யோசிச்சு ரெண்டு நிமிஷம் அப்புறம் ஆமேன்னு சொன்னீங்கன்னா அந்த ரெண்டு நிமிஷம் கேப்பு அதை பிசாசு ரெண்டு மாசமா மாத்திடுவான், ஒரு சிலருக்கு ரெண்டு வருஷமா மாத்திடுவான். நான் சீரியஸா சொல்றேன், நான் த டியூரேஷன் யூ டேக் டு பிலீவ். நீங்க இந்த எடுத்துக்கிறீங்க பாருங்க, இந்த சந்தர்ப்பம் இது எப்படி ஆகும், கடன் எப்படி போகும், யார் வருவா, அந்த யோசிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நாங்க சொல்ல, நீ சொல்ல வேண்டியதெல்லாம் ஒண்ணு, கத்தர் செய்வார்னு ஆமேன்னு சொல்லு, மிச்சத்தை இந்த மாசத்துல நீங்க பாப்பீங்க. ஜஸ்ட் ஒன் வேர்ட் உங்க வாயில இருந்து எல்லாரும் சொல்லுங்க ஆமேன், விசுவாசத்தோட சொல்லுங்க ஆமேன். நீங்க விசுவாசத்தை பொறுத்து தான் இருக்குதுங்க. நான் சொல்லுவேன், நம்ம யூத் மீட்டிங்ல கிடைக்கிற சந்தர்ப்பத்தெல்லாம் சொல்லுவேன், நீ விசுவாசத்தோட போ, இந்த படிக்கட்டு இறங்குறதுக்குள்ள கத்திர அற்புதங்களை செய்வார். All you need to do is wait. என்னது விசுவாசி எப்படி ஆகும், அட நமக்கு விசுவ காசை கொடுத்து வருது இல்லங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த மாசத்துல உனக்கு உதவி செய்ய கத்திர ஒருவர் அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, இன்னும் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மாசத்துல ஒருவரும் உன்னை தொட போவதில்லை, விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. சரி, முதல் ஆசீர்வாதம் உன்னை யாரும் தொட போவதில்லை. இரண்டாவது ஆசீர்வாதம் உனக்கு ஒருவர் வரப்போகிறார்கள். There is going to come someone to help you. உன்னுடைய தனிமையில் உனக்கு உதவி செய்ய கத்தர் ஒருவர் அனுப்ப போகிறார். ஒருவேளை தேவ தூதரை கூட கத்தர் அனுப்புவார். மூன்றாவது ஆசீர்வாதத்தை எடுத்து நாம் சுருக்கமாக வாசிக்கலாம். 14:14 பின்பு போவாஸ் சாப்பிடு வேலையிலே அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிகையை தோய்த்து கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்புகிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளும் மறுத்து கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். எல்லாரும் சொல்லுங்க, திருப்தியாக போகிறேன். சொல்லுங்க விசுவாசமா சொல்லுங்க, திருப்தியாக போகிறேன். சொல்லுங்க திருப்தியாக போகிறேன். எல்லாம் உங்க வயித்துல கை வச்சு சொல்லுங்க, திருப்தியாக போறேன். சொல்லுங்க உங்க பேக் பக்கத்துல இருக்கனா சொல்லுங்க, திருப்தியாக போகுது இந்த பேக். நான் சொல்றேன், மூன்றாவது ஆசீர்வாதம் கத்தர் உங்களை திருப்தியாக போகிறார். அநேகருக்கு நம்ம சபையில நிறைய சம்பாரிச்சு மாச கடைசியில ஒரு வறட்சி. இந்த மாசத்துல மாசம் 31st அடுத்த சம்பளம் கிரெடிட் ஆகிற வரைக்கும் நீங்க ரொம்ப திருப்தியா இருக்க போறீங்க இந்த மாசம். ஆமேன்னு சொல்லுங்க விசுவாசிக்கிறவங்க. ஒரு சிலர் வீட்டுக்குள்ள குடும்பத்துல 4 சம்பாதிக்கிறாங்க, 5 சம்பாதிக்கிறாங்க. இவங்க சம்பாத்தியம் எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட இல்ல, 31st ரொம்ப வறுமையாயிடுறாங்க, ரொம்ப கஷ்டம் வந்துடுது. இந்த மாசம் தொடங்கி சொல்லுங்க திருப்தி. அடுத்த மாசம் சம்பளம் கிரெடிட் ஆகிற வரைக்கும் உங்க அக்கௌண்ட்ல காசு கத்திர வைக்க போறாரு. ரெண்டு கையத்துக்கு ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க அப்படியே ஆக போகுது, திருப்தியாக போகிறேன். சொல்லுங்க திருப்தியாக போகிறேன். இன்னொரு முறை சொல்லுங்க, திருப்தியாக போகிறேன். சரி, 4th ஆசீர்வாதம் 17th அப்படியே அவள் வாசிங்க யாராவது. நானே வாசித்துறேன். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலில் கதர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார் கோதுமை கண்டால். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த மாசம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குது. சொல்லுங்க உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்குது. சொல்லுங்க எதிர்பாராத ஆச்சரியம் நடக்க போகுது. சொல்லுங்க முன்னாடி இருக்கிறவங்க தோலை தட்டி சொல்லுங்க, காத்திரு இந்த மாசம் எதிர்பாராத அதிசயம் நடக்க போகுது. சொல்லுங்க முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எதிர்பாராத உன் கூட நிரம்ப போகிறது. சொல்லுங்க விசுவாசிக்கிறவங்க சத்தமா ராமன் சொல்லுங்க. 4th ஆசீர்வாதம் உனக்கு ஒரு ஆச்சரியம் மத்தரசு சர்ப்ரைஸ். இங்கிலீஷ் சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொல்லலாம், அது ரொம்ப அழகா சொல்லுங்க சர்ப்ரைஸ். சொல்லுங்க சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்னா எதிர்பார்க்கவே இல்லைங்க, திடீர்னு ரொம்பிடுச்சுங்க, எதிர்பார்க்கவே இல்லைங்க. எப்படி இப்படின்னா நடக்க போகுது அந்த ஒரு அதிசயம். பக்கத்து வீட்டில் நடந்திருக்கலாம், நிறைய பேர் நான் கூட யோசிச்சிருக்கிறாங்க, மயக்க பிடிச்சி இது மாதிரியெல்லாம் எனக்கு நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். திடீர்னு ஒருத்தன் ஒரு சிலர்லாம் மாசம் மாசம் சாட்சி சொல்லுவாங்க, ஒரு சிலர்லாம் வாரம் வாரம் ஃபோன் பண்ணி டெய்லி இது மாதிரி ஒரு அற்புதம் எனக்கு நடந்தா. இயேசு உனக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதத்தில் ஃபுல்லாக சர்ப்ரைஸ், ஃபுல்லாக ஆச்சரியங்கள், ஃபுல்லாக அற்புதங்கள். இது இது இப்படி சொல்லாமே, ஒருவேளை நீங்கள் 1000 சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்கலாம், கத்தர் இந்த மாதம் முடிவில் உனக்கு 10,000 கொடுப்பார். ஒருவேளை நீ 10,000 சம்பளம் வாங்குற ஒரு பெண்ணா இருக்கலாம், இந்த மாதம் முடிவில் நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி முடிச்ச உடனே ஆமென் சொல்லுங்க, கத்தர் அப்படியே செய்வார். 10,000 நீ சம்பளம் வாங்குறவளா இருக்கலாம், இந்த மாதம் முடிவில் கத்தர் உனக்கு 10,000 இல்ல 100,000 கொடுக்க கத்தர் வல்லவர். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனா தேவ தண்ணி பள்ளத்தாக்குல தண்ணி வரப்போகுது.
சொல்லுங்க, என் கூடையில வார கோதுமை வரப்போகுது. சொல்லுங்க, என் கூடையில வார கோதுமை வரப்போகுது. இது இது எப்படின்னா, தட்டி நான் நினைக்கிறேன் அந்த மேனேஜருக்கே அவ்வளோ அவ்வளோ வார கோதுமை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அந்த சூப்பர்வைசராக இருந்தார் பாருங்க, அவருக்கே ராத்திரி அப்படி தேடிக்கிட்டு அப்படி எடுத்தா அவ்வளோ வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். போ ஸ்ரூத்துக்கு கிடச்ச ஆசீர்வாதம் பாருங்களேன். இந்த அம்மா வந்து இது இதில் ஒரு ஒன்று நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். போவாஸ் கூப்பிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி அந்த பொண்ணு வரும், அந்த பொண்ணு எடுத்துக்கிறதுபடியே நீ வேணும்னே எனக்கு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தட்டி கீழே சிந்தப்படு. இந்த பிள்ளை வீட்டுக்கு போகும்போது திருப்தியாக போகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நீ சபையை விட்டுட்டு போகும்போது திருப்தியாக போவ. சொல்லுங்க, இன்னைக்கு நீ திரும்ப போகும்போது திருப்தியாக போகிற. சொல்லுங்க, ஆச்சரியத்தோடு நீங்கள் தர. அவர் போக சின்னதரம பண்ணுறாரு, எனக்கு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல. கவனிங்களே, எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லாபம் தேவையில்லை, ஆனால் என் வயலுக்குள்ளே வந்துடுச்சு இந்த பொண்ணு. இந்த பொண்ணு எங்கே வந்துடுச்சு? என் சபைக்குள்ளே வந்துடுச்சு. இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கி தான் நீங்கள் சபைக்கு வந்திருக்கலாம், ரெண்டு வாரம் தான் ஆயிருக்கலாம் நீங்கள் ரசிக்கப்பட்டு. நீங்கள் சபைக்குள்ளே வந்துட்டீங்க பாருங்க, கர்த்தர் உங்களை திருப்தியாக நடத்த போகிறார். நீங்கள் சபைக்குள்ளே வந்துட்டீங்க, இந்த வயலுக்குள்ளே வந்துட்டீங்க, யூ ஆர் அன்சைட், இந்த இந்த வயலுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு திருப்தி ஆச்சரியம். ரூத்து கூட, ரூத்து மாத்திரம் இல்லைங்க, வீட்டுக்கு போனா நகோமி ஒரே ஷாக்கு. ஏ நீ நீ 10 ரூபாய் எடுத்துன்னு வருவேன்னு பார்த்தா 1000 ரூபாய் எடுத்து வந்துருக்கிற. நீ முடிச்சுட்டு ராத்திரி வேலைக்கு போயிட்டு 500 ரூபாய் தானே உன் கூலி, இன்னைக்கு எப்படி 10000 ரூபாய் வந்தது? ஒரு நாளைக்கு உனக்கு கூலி 500 ரூபாய் தானே, இன்னைக்கு எப்படி 10000 ரூபாய் வந்தது? அது பேர் தான் சர்ப்ரைஸ், அது பேர் தான் என்னது சொல்லுங்க, அது பேர் தான் ஆச்சரியம். இந்த மாசத்துல கத்தர், இந்த மாசத்துல நம்ம ஏன் சொல்லணும், இன்னைக்கு கத்தர் ஆச்சரியங்களை செய்ய போகிறா. இந்த மாசம் ஏன் நம்ம தள்ளி போடணும் ஆசீர்வாதத்தை? சொல்லுங்க, இன்னைக்கு கத்தர் செய்ய போகிறா. சொல்லுங்க, இன்னைக்கு ஒருவேளை உனக்கு தடையா இருக்கிற ஆசீர்வாதங்களை கத்தர் வாக்கு கொடுக்கிறார்னா உனக்கு தரேன். உனக்கு தடையா இருக்கிற ஆசீர்வாதங்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது. சொல்லுங்க, எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது. சரி, 4 ஆசீர்வாதங்களை பார்த்த முதல் ஆசீர்வாதம் என்னது? ஒருவரும் தொடமாட்டாங்க. ரெண்டாவது, உனக்கு ஒரு வேலைக்காரர்கள் கிடைக்க போறார்கள். மூன்றாவது, திருப்தியாக போகிறாய். நான்காவது, அதிசயங்கள் நடக்க போகிறது, அதிசயத்தை பார்க்க போகிறாய். சரி, இப்போ ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். 2 அதிகாரம் 7 வசனம், அறுக்கிறவர்களுக்கு பிறகே அரிக்கட்டிலிருந்து சிந்தனதை பொறுக்கிக் கொள்கின்றேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார். என்ன நல்லா வாசிக்கிற கவனிங்க, காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இன்னைக்கு நான் சொல்கிறேன் என்ன கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. காலமே துவங்கி மத்தியானம் நினைக்கிறேன் ஒரு கோதுமை கிடைக்கல. காலமே தொடங்கி இவ்வளோ நேரம், பாதி நாள் முடிஞ்சிச்சு, அவளுக்கு எதுவுமே கிடைக்கல, எதுவுமே நடக்கலை, ஒன்றுமே அந்த வயலில் நடக்கலை, ஒரு அதிசயங்கள் நடக்கலை. காலையில் வந்தால் மத்தியானம் வரைக்கும் ஒரு அற்புதங்கள் நடக்கலை. நல்லா கவனிங்க, என்னைக்கு முதலாளி வயலுக்குள்ளே வந்தாரோ, எந்த நிமிஷம் முதலாளி வயலுக்குள்ளே வந்தாரோ, அப்பத்திலிருந்து இவன் நகோமியின் இடத்துல பாடுகளை சகிக்க ஆரம்பித்தா பாருங்கள், அதனுடைய பலன் எல்லாம் முதலாளி வயலுக்குள்ள வந்த உடனே இவளுக்கு கிடைச்சது. நான் மறுபடியும் சொல்றேன், காலையில தொடங்கி மத்தியானம் வரைக்கும் இவளுக்கு கோதுமையோ, இவளை யாராவது தொட்டிருக்கலாம், யாராவது திட்டிருக்கலாம், அடிச்சு கூட இருக்கலாம், நிறைய வேலை செஞ்சிருக்கலாம், நிறைய பாடுபட்டிருக்கலாம், காலையில சாப்பிட்டு வந்திருக்க மாட்டாங்க, ஒண்ணுமே கிடைச்சிருக்காது, பெரும்பாலும் கிடைச்சிருக்காது. ஆனா முதலாளி வந்துட்ட பிறகு இவளுடைய கூடை நிரம்பியது. நான் இன்னைக்கு சொல்றேன், கண்ணீரோடு வேதனைகளோடு நீ இந்த வயலுக்குள்ளே வந்திருக்கலாம். உன்னை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், முதலாளி வந்துட்டாரு, நீ பட்ட கஷ்டங்களுக்குரிய பலன் உனக்கு வரப்போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், முதலாளி வந்துட்டாரு. சொல்லுங்கள், வயலுக்குள்ளே முதலாளி வந்துட்டாரு. கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரம் முழிச்சுட்டு. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்னும் கொஞ்ச நேரம் நில்லை. சொல்லுங்களேன், அவங்கள பார்த்து சொல்லுங்களேன், ஐயோ 3 கையெல்லாம் பிடிச்சிக்காதீங்க, யாராவது 1 கையை பிடிங்க, எல்லாம் 3 கையில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்னும் கொஞ்ச நேரம் நில்லு, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வயலில் நில்லு, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வெயிலில் நில்லு, முதலாளி வந்துட்டாரு. சொல்லுங்கள், முதலாளி வந்துட்டாரு. சொல்லுங்கள், முதலாளி வந்துட்டாரு. சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என் முதலாளி வந்துட்டாரு. நீ வெயிலில் நிற்கிற பாரு, உன் குடும்பத்தில் நீ பாட சகிச்சிட்டு இருக்கிற பாரு, காலையில் தொடங்கி ரூத்து மதியானம் வரைக்கும் ஒண்ணுமே இல்லைங்க,
ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே கிடைக்கலங்க. ஆனா முதலாளி எனக்கு வயலுக்குள்ள வந்துட்டாரோ, அன்னில இருந்து ஒரு அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ஜனவரி மாதம் தொடங்கி இந்த ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பலனும் இல்லாமல் இந்த சபையில நீ வந்து உட்கார்ந்திருக்கலாம், உபத்திரவங்கள் பட்டிருக்கலாம், உன் மாமியாரோடு கூட மிகுந்த சோதனைகளை சகித்திருக்கலாம். ஆனால் முதலாளி எப்ப வராரோ அப்போ உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். எப்போ முதலாளி வயலுக்குள்ள வராரோ அப்போ உன் உபத்திரவங்கள் எல்லாம் தீரும். இந்த நாளில் நான் ஒரு செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். முதலாளி புறப்பட்டுட்டாரு, உன் வயலுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறாரு. இந்த வயலில் நீ பட்ட கஷ்டங்கள், நீ நகோமின் இடத்துல பட்ட பாடுகள், நீ சிந்தின கண்ணீர்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சொல்லுங்க, எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சொல்லுங்களேன், என்னை பத்தி விசாரிக்கிறாரு சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு, விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு சொல்லுங்க, விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ அழுத பாரு, அதெல்லாம் விசாரிக்கிறாரு. அந்த நோட்டு புக் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ அடிபட்ட பாரு, அந்த நோட்டு புஸ்தகத்தை எடுத்து பாக்குறாரு. ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறியா, உன்னை பாக்குறாரு. வயல் வெளிக்குள்ள இருந்தாதான் உனக்கு இந்த ஆசீர்வாதம். வயல் எங்க இருந்தாதான், தப்பா நினைச்சுக்காதீங்க, போவாஸ் எந்த மைதானத்துக்கும் போய் நிக்கல. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருவார், வயல்வெளியாக இந்த சபையில வந்து நிப்பார். எங்க வந்து நிப்பாரு, எங்க வந்து நிப்பார் சொல்லுங்க, எங்க வந்து நிப்பாரு, இந்த சபையில வந்து நிப்பாரு. உனக்கு ரிப்போர்ட் யார் தெரியுமா கொடுப்பா உங்களுக்கு? ஊழியக்காரர் ரிப்போர்ட் கொடுக்க போறாரு. யாரு கொடுக்க போறா சொல்லுங்க, யாரு கொடுக்க போறா? அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஊழியக்காரர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போறாரு போஸ் கிட்ட. உன்னை பத்தி ரிப்போர்ட் வந்த உடனே உனக்கு மிகுதியான பலன் வரப்போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம முதலாளி கிளம்பிட்டாரு, நம்ம முதலாளி கிளம்பிட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வயலுக்கு வந்துடுவாரு சொல்லுங்க, நம்ம முதலாளி கிளம்பிட்டாரு. தேவ பிள்ளையே, உன் கண்ணீருக்கு முடிவு வரப்போகிறது, உன் உபத்திரவங்களுக்கு ஒரு நாள் முடிவு வரப்போகிறது. முதலாளி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, வயலுக்குள்ள வரப்போறாரு, வயலுக்குள்ள வரப்போறாரு, வயலுக்குள்ள வரப்போகிறாரு, வயலுக்குள்ள வரப்போறாரு, வயலுக்குள்ள வரப்போறாரு. தனியா நீ கஷ்டப்பட்ட பாரு, முதலாளி வந்த உடனே அதற்கு பலன் உண்டு. நிறைய முறை, நிறைய முறை நான் கூட பார்த்துருக்குறேங்க, சே இந்த செய்கிறவன் இது செய்கிறவன், நம்ம 2 ரூபாயில் கூட உண்மையாக இருக்கிறோம், அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்றோம் ஆண்டவர்கிட்ட, நம்ம கொடுக்குற இதில் எல்லாத்தையும் ஐம் ஸோ ட்ரூத்ஃபுல். ஒரு சிலர்லாம் உண்மையாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லை, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களே. நான் நிறைய முறை யோசிச்சுருக்கிறேன், ஆனால் என்றைக்கு முதலாளி வராரோ அவர் விசாரித்த உடனே, விசாரித்து ரொம்ப ப்ராப்பராக விசாரி, நல்லா கவனிங்களா, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, காலையில் தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் அந்த அம்மா அங்கேயே இருந்தாங்க. காலையில் தொடங்கி, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சும்மா ரொம்ப ஈஸியாக படிச்சிட்டோம், காலையில் தொடங்கி மத்தியானம் வரைக்கும் எதுவுமே கிடைக்கல, அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. ஆனால் முதலாளி உள்ளே வந்துட்டு எடுத்த உடனே அவங்கள பார்த்து அந்த ஆசீர்வாதங்கள் சொல்லலை. ஃபஸ்ட்டு அந்த ஊழியக்காரன்கிட்ட பார்க்கறாரு, என்னென்ன இவங்க யார், இந்த பொண்ணு, இந்த பொண்ணு யார், எங்கே இருந்துச்சு? ஊழியக்காரர் ரிப்போர்ட் கொடுக்குறான், இந்த பொண்ணு ரொம்ப தூரம் நடந்து வந்துச்சுங்க. இந்த பொண்ணு எங்கே வந்துச்சு? ரொம்ப தூரம் கண்ணீரோடு நடந்து வந்துச்சுங்க இந்த பொண்ணு. ஊழியக்காரர் ரிப்போர்ட் கொடுக்குறான், இந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரியுங்க, ரொம்ப தூரம் நடந்தே வந்துச்சுங்க. அந்த பிரதரை பற்றி எனக்கு தெரியுங்க, ரொம்ப வருஷமாக கடன்லேயே உட்காந்துட்டு இருக்கிறாருங்க. அந்த நபரை பற்றி எனக்கு தெரியும், ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் ஆண்டவரே அந்த நபர் பாவம்ப்பா, நாங்கள் ஜோம் பண்ணுற போதெல்லாம் அந்த நபர் பாவம், 5-6 வருஷமாக கிட்னி பழுதாக அங்கேயே இருக்கிறாரு, இந்த ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், இந்த ரிப்போர்ட் உடனே கிடைக்காதுங்க, உடனே கிடைக்காது இந்த ஆசீர்வாதங்கள், இந்த ரிப்போர்ட்டெல்லாம் முதலாளி பார்க்குறாரு. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் ஒரு நாளில் இல்லை, நீ நகோமின் இடத்துல பட்ட பாடெல்லாம் முதலாளி பார்த்துட்டு இருக்கிறாரு, நீ தனி மேலே உட்காந்து அழுததெல்லாம் முதலாளி பார்த்துட்டு இருக்கிறாரு, நீ கணவனை இழந்தோம் அநேக வாலிப வசனம் சொல்லுது, நீ அநேக அழகான வாலிப பெண்கள் ஆண்கள் பின்னாடி போகாததெல்லாம் அந்த ரிப்போர்ட்ல சொல்லுது, நீ வார் கோதுமை அறுக்கிறது உண்மையாய் இந்த மாமியார் இடத்துல இருந்ததெல்லாம் இந்த ரிப்போர்ட் சொல்லுது, நீ அழுது 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 புலம்பினதெல்லாம் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இந்த ரிப்போர்ட்டை பார்க்க முதலாளி வராரு. இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே முதலாளி சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலன் வரப்போகிறது. இந்த ரிப்போர்ட்ல இருக்குது, இந்த ரிப்போர்ட்ல ஒரு பலன் இருக்குது. ரிப்போர்ட்ல சொல்லுங்க, என் ரிப்போர்ட் கார்டில் இருக்குது எல்லாம் சொல்லுங்களேன், என் ரிப்போர்ட் கார்டில் இருக்குது சொல்லுங்க, என் ரிப்போர்ட் கார்டில் இருக்குது. கவலைப்படாத, முதலாளி வராரு சொல்லுங்க, என் முதலாளி வராரு. சரி, இந்த ரூத்தோடைய ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். 2:8 பின்பகுதி, இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. இங்கே நீ எங்க இருக்கணும், என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு,
இரண்டாம் அதிகாரம் 21 பின்பகுதியை வாசிங்க. வேலைக்காரர்கள் கூடவே இரு என்று சொன்னார் என்றார். வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னார். 22 பின்பகுதி, நீ வேலைக்காரர்கள் கூடவே போகிறது நல்லது என்றான். 23 பின்பகுதி, வேலைக்காரர்களுடைய கூடவே இருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள். 2 ஃபர்ஸ்ட் 2 வாசிங்க, நீ போவாசின் வேலைக்காரர்களுடைய கூடவே தங்கி இரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஊழியக்காரங்க கூட இரு. வயலுக்குள்ள சொல்லுங்க, இது உண்மையை, இதை நம்ம ஒரு கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஊழியக்காரங்க கூட இரு, வேலைக்காரங்க கூட இரு, ஜோக் அடிக்கிறவங்க கூட இருக்காத. சொல்லுங்க பக்கத்தில், பரவாயில்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜோக் அடிக்கிறவங்க கூட இருக்காத, உன்னை சிரிப்பு காட்டுறவங்க கூட இருக்காத. யார் கூட இருக்கணும், யார் கூட இருக்கணும், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப், ஜோக் அடிக்கிறவங்க கூட, மற்றவங்களை பற்றி குறை பேசுகிறவங்க கூட இருக்கும்னா ரிப்போர்ட் தப்பா போவோம். ரிப்போர்ட் எப்படி போவோம், யார் கூட இருக்கணும். போவாஸ் 2 சொல்றான் வேலைக்காரங்க கூட இரு. நகோமி சொல்றாங்க, நீ போவாஸ் கூட இருக்கிறியோ இல்லையோ, வேலைக்காரங்க கூட இரு. யார் கூட இருக்கணும், நான் இன்னைக்கு சபையில சொல்றேன், விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உன்னுடைய உறவு, யுவர் ஃப்ரெண்ட்ஷிப், யுவர் ரிலேஷன்ஷிப் ஷுட் பி வித் தி சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். தேவ ஊழியம் செய்கிறவர்களோடு கூட, கர்த்தருடைய பணியை செய்கிறவர்களோடு கூட உன் சவகாசம் இருக்கணும். வயல்ல வேலை செய்கிறவங்க கூட, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த வயல்ல நிறைய பேர் சும்மா நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அந்த வயல்ல நிறைய பேர் எப்படி நின்றுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா தெளிவாருங்க, நான் 10 முடிஞ்சிடுறேன். இது நல்லா ஒவ்வொரு விசுவாசிகளும் கவனிக்க தயவு செய்தல்லாம். அந்த வயல்ல நிறைய பேர் நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு ரொம்ப அழகா ஓரமா நின்றுட்டு இருப்பாங்க, வேலை செய்யாம நின்றுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணாம நின்றுட்டு இருப்பாங்க, தயவு செய்து கவனிக்க எல்லாரும். அந்த வயல்ல நிறைய பேர் நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு வேலை செய்யாம நின்றுட்டு இருப்பாங்க. போவா சொல்றால் வேலை செய்கிறவர்களோடு கூட சேர்ந்து கொள். நகோமி சொல்லி அனுப்புறாங்க, வேலை செய்கிறவர்களோடு கூட சேர்ந்து கொள். கர்த்தர் இன்றைக்கு தேவ சபைக்கு வந்திருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், சபையில ஊழியம் செய்கிறவர்களிடத்தில் நீ சேர்ந்து கொள். மறுபடியும் சொல்றேன், கதை பேசுறவங்க கூட சேர்ந்து கொள்ளாத, மற்றவர்களை குறித்து குறை பேசுகிறவர்களிடத்தில் சேர்ந்து கொள்ளாதே, உன்னுடைய பலன் கிடைக்காது. ஊழியம் செய்கிறவர்களிடம், நான் மறுபடியும் சொல்றேன், ஊழியம் செய்கிறவங்க உன்னை ஜோக் அடிச்சு சிரிக்க வைக்க மாட்டாங்க. தே வான்ட் என்டர்டெயின் யூ, உன்னை வந்து அப்படியே அழகா உன்னை பாடி நடனம் ஆடி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஊழியம் செய்கிறவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போர் அடிக்கும். கொஞ்ச நேரம் என்ன அடிக்கும் உனக்கு, நான் சீரியஸா சொல்றேன், ஊழியம் செய்கிறவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா என்ன அடிக்கும், கொஞ்ச நேரம் என்ன பண்ணும் சொல்லுங்க. ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நல்லா வாயை திறந்து சொன்னீங்க, சொல்லுங்க, இதுக்கு சொல்லுங்க, கொஞ்ச நேரம் என்ன ஆகும், கொஞ்ச நேரம் போர் அடிக்கும். இவர்னா இவர் எப்பவுமே பைபிளை பத்தி பேசுற அடிக்கும் அதுதான். ஆனால் போவா சொல்லுகிற வார்த்தை ஊழியக்காரர்களோடு கூட இரு, வேலைக்காரர்களோடு கூட இரு. உன்னுடைய பேச்சு இன்றைக்கு யாரோடு கூட இருக்கிறது, ரூத்திற்கு நன்மைக்கு செய்த பலன் வந்தது காரணம் தெரியுமா, she was led in a good way. பேச்சு வேலைக்காரங்க கூட இருக்கணும், ஊழியக்காரர்களோடு. மந்தைக்கு வந்திருக்கிற சபை விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், உன்னுடைய பேச்சு ஊழியக்காரர்களோடு கூட இருக்க வேணும். your fellowship ஊழியக்காரர்களோடு கூட இருக்க வேணும். ஐக்கியம் ஜெபிக்கிறவர்களோடு கூட இருக்கட்டும், வேத வாசிக்கிறவர்களோடு கூட இருக்கட்டும், பலன் மிகுதியாய் கிடைக்கும். நீ வயல்ல வெயில நிக்கிறது, வெயில நிக்கலாம், நிறைய கஷ்டப்படலாம், நிறைய மூட்டை தூக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா முடிவில் ரிப்போர்ட் கொடுக்கிறவங்க உன்னை பத்தி கரெக்டா கொடுக்கணும். இது எல்லாத்தையும் விட கத்தர் பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு பேப்பர் பென் வச்சிருப்பீங்கன்னா தயவு செய்து எழுதிங்க, இன்று முதல் ஊழியக்காரர்களோடு கூட ஐக்கியம் வைத்து இதை எழுதுங்களேன், தயவு செய்து எழுதுங்க. தயவு செய்து ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், யுவர் ஃபெலோஷிப் ஷுட் பி வித் சர்வன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களோடு கூட உன் ஐக்கியம் இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களோடு கூட உன் ஐக்கியம் இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களோடு கூட உன் ஐக்கியம் இருக்கட்டும். சொல்றேன், வேலை செய்கிறவங்க கூட, வேலைக்காரங்கள வேலை செய்கிறவங்க கூட உன்னுடைய ஐக்கியம் இருக்கட்டும். அதை நான் ஜெபிக்க போகிறேன், ஒரு காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன், உன் செய்கைக்கு தக்க பலன் முதலாளி வந்த உடனே கிடைக்கும். யூ வில் பி ரிவார்டட் வெரி சூன் அஸ் சூன் அஸ் த பாஸ் என்டர்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க,
முதலாளி வயலுக்குள்ள வந்துட்டாரு. சொல்லுங்க, முதலாளி வயலுக்குள்ள வந்துட்டாரு. முதலாளி வயலுக்குள்ள வந்துட்டாரு. கவலைப்படாத, இனி நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை. சொல்லுங்க, உன் செய்கைக்கு தக்க பலன், உன் செய்கைக்கு தக்க பலன் கத்திரவனுக்கு கொடுக்க போகிறார். கத்திரவனுக்கு கொடுக்க போகிறார். கண்களை மூடலாம், எல்லாரும் கண்களை மூடி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பனே. காலை தொடங்கி நான் சொல்றத சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தகப்பனே, காலை தொடங்கி இந்த நேரம் வரைக்கும் இந்த வயல்ல நிக்கிறேன்ப்பா, என்ன பாருங்க, சொல்லுங்க, என்ன பாருங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எஜமானனே என்னை நோக்கி பாரு. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எஜமானனே இந்த வெயில நிக்கிற என்ன நோக்கி பாரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எஜமானனே இந்த வெயில நிக்கிற என்ன நோக்கி பாருங்க. தனிமையில கஷ்டப்படுற என்ன நோக்கி பாருங்க. சொல்லுங்க எஜமானனே, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குழந்தையோட நான் தனிமையில நிக்கிறத என்ன நோக்கி பாருங்க. சொல்லுங்க எஜமானனே, என் குடும்பத்துல நான் படுகிற உபத்திரவத்தை பாருங்க. சொல்லுங்க எஜமானன் வயலுக்குள்ள வரப்போறாரு. தேவ பிள்ளையே, எஜமானன் உள்ள வரப்போறாரு. எஜமானன் உள்ள வரப்போகிறார். எஜமானன் வயலுக்குள்ள வரப்போகிறார். எஜமானன் வயலுக்குள் வரப்போகிறார். எஜமானன் இந்த வயலுக்குள் வரப்போகிறார். உன் செய்கைக்கு தக்க பலன் வரப்போகிறது. எஜமானன் இந்த வயலுக்குள் இப்பொழுது வரப்போகிறார். நீ காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் சிந்தின கண்ணீருக்கு பலன் வரப்போகிறது. எஜமானன் வயலுக்குள்ள வரப்போகிறார். மகளே, தண்ணி மேல நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? எஜமானன் வயலுக்குள்ள வரப்போகிறார். உன் கூடையில ஒரு கோதுமையும் இல்லையா? எஜமானன் உன் வயலுக்குள்ள வரப்போகிறார். எஜமானன் உன் வயலுக்குள்ள வரப்போகிறார். உன் கூடையை எஜமானன் நிரப்ப போகிறார். கண்களை மூடி சொல்லுங்க, தகப்பனே காத்திருக்கிறேன்பா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஐயா காத்திருக்கிறேன். சொல்லுங்க, ஐயா நீங்க என்ன பார்க்கும்படி காத்திருக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, எஜமானனே. எல்லாரும் சொல்லுங்க, எஜமானனே. சொல்லுங்க, எஜமானனே என்ன பாருங்க ஐயா. எல்லாரும் வாய்களை திறந்து விசுவாசிக்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வயல்ல ரொம்ப நேரம் நிக்கிறேன்பா. சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வயல்ல ரொம்ப நேரம் நான் நின்னுட்டேன்பா. இந்த வெயில நான் ரொம்ப நேரம் நிக்கிறேன்பா. இந்த கண்ணீர் நான் ரொம்ப நேரம் சிந்திட்டேன்பா. ஐயா என் வயலுக்குள்ள வாங்கப்பா. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் சொல்றேன், எஜமானன் வயலுக்குள்ள வரலனா உனக்கு பலன் கிடைக்காது. You will be not rewarded. நீ எவ்வளவு அழுது புலம்பி இருக்கலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கலாம், ஆனா போஸ் வயலுக்குள்ள வரலனா பலனே கிடையாதுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பனே உன் பிள்ளைகள் மாற போகிறார்கள். உள்ளே வந்து விட்டா உன் வியாதி தீர போகிறது. எஜமானன் உள்ளே வந்து விட்டா உன் தனிமை மாற போகிறது. எஜமானன் உள்ளே வந்து விட்டா ஓ உன் பிள்ளை மாற போகிறது. எஜமானன் உள்ள வர போறாரு. ஆயத்தமாவும், ஆயத்தமாவும் கண்களை மூடி. Come on, prepare yourself. எல்லாரும் கண்களை மூடி ஆயத்தமாக ஆரம்பிங்க. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. உன் செய்கைக்கு தக்க பலன் வரப்போகிறது. ஆவியானவர் எஜமானன் உள்ளே வரப்போகிறார். ஆயத்தமாக இன்னும் கொஞ்ச நேரம் முழித்திரு. இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபித்துக் கொண்டிரு. இன்னும் கொஞ்ச நேரம் நின்று கொண்டிரு. இன்னும் கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்து. எஜமானன் வந்து விட்டார். எஜமானன் வந்து விட்டார். எஜமானன் வாயை திறங்க, வாயை திறங்க. இன்னும் கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்து. எஜமானன் வந்துட்டார். உன்னை பார்க்க வரப்போறார். உன்னை பார்க்க வரப்போறார். Prepare yourself. Prepare yourself. Prepare yourself. உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள். உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எஜமானன் வரப்போறா. கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி சிந்தனை எதையும் யோசிக்காதுங்க. யோசிக்காதீங்க.
இந்த தனிமையில என்னென்ன பாடுகளை சகித்தாய் அதை எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். நீ எவ்வளவு தூரம் நடந்து வந்த, எத்தனை பேர் உன்னை திட்டினாங்க, எத்தனை பேர் உன்னை அற்பமா எண்ணினார்கள், எத்தனை பேர் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்கள். இந்த ரிப்போர்ட் எல்லாம் எஜமானன் பார்க்க போறாரு. எல்லாரும் கண்களை மூடு, நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தரேன். எஜமானன் உன் அருகில் வந்து நிற்க போகிறார். இந்த ரெண்டு நிமிஷத்துல உன்னுடைய உபத்திரவங்களை எல்லாம் கத்தரிடத்துல சொல்ல ஆரம்பி. போஸ் வயலுக்குள் வந்து விட்டார், போஸ் வயலுக்குள் வந்து விட்டார். எல்லாரும் கண்களை மூடுங்க. எவ்ரி ஐஸ் க்ளோஸ்ட். போஸ் வயலுக்குள் உன் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பி. உங்க ஜெபங்கள் இதுவாக இருக்கட்டும். என்னென்ன உபத்திரவங்களை நீ சந்தித்தாய், எல்லாரும் கண்களை மூடுங்க. தயவு செய்து இந்த சரணத்தை சந்தர்ப்பத்தை இழந்துடாதீங்க. இப்ப போவாஸ் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். உன் உபத்திரவங்களை சொல்ல ஆரம்பி. வெறுமையாயிருக்கிற உன் கூடையை போவாசன் இடத்தில் காட்டு. Show your empty pot. எல்லாரும் கண்களை மூடுங்க. பயபக்தியோடு நிற்கலாம், பயபக்தியோடு கண்களை மூடி போவாசன் இடத்துல சொல்லுங்க, ஐயா காலையில தொடங்கி இப்ப வரைக்கும் நிக்கிறேன் ஐயா, எனக்கு ஒன்றும் கிடைக்கலையா. இசையா என் ஊழிய ஆரம்பிச்சு இந்த நாள் வரைக்கும் ஒன்றும் நடக்கல, திருமணமாகி இத்தனை நாட்கள் ஒன்றும் நடக்கல, என் படிப்பு முடிச்சு இத்தனை நாட்கள் எனக்கு வேலை கிடைக்கல, அநேக ஆண்டுகளாய் கடன் பாரங்கள் சூழ்ந்திருக்கிறது. எஜமான இடத்துல சொல்ல ஆரம்பி. போஸ் வயலுக்குள்ள வந்து விட்டார். இஸ் இன்சைட். அவர் வயலுக்குள் இருக்கிறார், அவர் வயலுக்குள் இருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணீர் சிந்த ஆரம்பிங்க. அவர் வயலுக்குள் இருக்கிறார். இஸ் இன்சைட். அவர் பார்த்துட்டே இருக்கிறார். இப்போ யார் யார் எவ்வளவு எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தீங்க, யார் யார் வெயில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, யார் யார் மாமியார் இடத்துல, மருமகள் இடத்துல, அப்பா அம்மா இடத்துல, பிள்ளைகள் இடத்துல, யார் யார் எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்ட உன் உபத்திரவங்களை எல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் வந்துட்டாருமா? He entered. அவர் உள்ள வந்துட்டார், அவர் உள்ள வந்துட்டார். தகப்பனை இழந்தோம், நீ கர்த்தரிடத்தில் அநேக ஆசீர்வாதங்களை கேட்டோம், அது கிடைக்காம இன்னும் நீ உத்தமமா இருக்கிறப்பார், அதனுடைய பலன் கர்த்தர் கொடுக்க போகிறார். அநேக இழப்புகள் வந்தோம், நீ இந்த வயல்ல நிக்கிறப்பார, அதை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாருமா? உனக்கு உள்ளானவைகள் எல்லாம் அழிஞ்சிடுச்சு, நிறைய உன்னை விட்டுட்டு போயிடுச்சு, ஆனாலும் இந்த போஸுடைய வயல்ல தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறீங்க பாருங்க. கத்தர் அதை பார்த்துட்டு இருக்கிறார். எனக்கு எல்லா ஆஸ்திகளும் போயிடுச்சு, ஆனாலும் நான் கத்தர் பேர்ல தான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு நின்னுட்டு இருக்கிறீங்க பாருங்க. கத்தர் அதை பார்த்துட்டு இருக்கிறாருமா? கத்தர் அதை பார்த்துட்டு இருக்கிறாருமா? காலையில தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்காம உன் கூட வெறுமையா இருக்குது பாரு. கத்தர் அதை பார்த்துட்டு இருக்கிறாருமா? போவாஸ் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். என் கூட நிரம்பணும், என் கூட நிரம்ப நான் விரும்புகிறேன். எஜமான என்னை பார்க்க விரும்புகிறேன். கண்களை மூடி என் கூட நிரம்ப விரும்புகிறேன் சொல்லுகிறவங்க எழுப்பி நில்லுங்க. எல்லாரும் கண்களை மூடலாம். என் கூடை நிரம்ப நான் விரும்ப, எல்லாரும் கண்ணை மூடுங்களேன். இன்னைக்கு கத்தர் கிட்ட பேசியிருப்பார்னா ஸ்டாண்ட். ஐ எம் சோ எம்டி, என் கூட ரொம்ப வெறுமையா இருக்குது சொல்றவங்க எழும்பி நில்லுங்க. என் கூட ரொம்ப வெறுமையா இருக்கிறது. ஐ வாண்ட் சம்திங் டு டேக் பேக் ஹோம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எஜமானனே, இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய
கூடைகளை பார் ஐயா. ரூத்தை போல எல்லாவற்றையும் இழந்து இந்த வயலுக்குள்ள வந்திருக்கிறார். They have lost everything. They are so empty. இந்த வயலுக்குள்ள நம்பி வந்திருக்கிறாங்கப்பா. முடிவதற்குள்ளாய் அற்புதங்களை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நீங்க உட்காரலாம். நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகள் செலுத்துவோம். காணிக்கை எடுத்துக்கொள்வோம் கரங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதியும். கடனோடு பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சீக்கிரத்தில் கடனில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. வியாதிகள் வறுமைகள் எல்லாம் மாறட்டும், குறைவுகள் எல்லாம் நீங்குவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, காணிக்கை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எல்லாம் என் ஏகமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, கரங்களை தட்டி சொல்வோம், உமக்காகத்தான் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே, நான் உமக்காகத்தான் வாழ்கிறே, உம்மை தானே நேசிக்கிறே, பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, இங்க எண்ணமெல்லாம் இங்க ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இங்க எண்ணமெல்லாம் இங்க ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உன் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உன் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, அப்பா உன் சந்நிதியில்தான் அக மகிழ்ந்து களி கூறுவே, ஏ சப்பா சந்நிதியில்தான் அக மகிழ்ந்து கூறுவே,
உயர்த்தி சொல்வோம், எப்பொழுதும் உம்மை காண்பேன். நான் எப்பொழுதும் உம்மை காண்பேன். சொல்லுங்க, எப்பொழுது எப்பொழுது உம்மை காண்பேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்க போறார். உன் சித்தம் செய்வது தானே எண்ணமெல்லாம் கண்கள் கூட எல்லாரும் கண்களும் எண்ணமெல்லாம் செய்வது தான். கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எண்ணமெல்லாம் எண்ணமெல்லாம் சித்தம் செய்வதுதான். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். கண்களை மூடி இரண்டு கரங்களை உயர்த்தி சொல், உமக்காகத்தான் ஐயா உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஒரு விசை சொல், உமக்காகத்தான் அப்பா. இவ்வளவு நேரம் நாங்க நிக்கிறது உமக்கு தான்ப்பா. உம்மைத்தான் நேசிக்கிறேன், எப்பொழுது உம்மை காண்பேன். நான் எப்பொழுது உம்மை காண்பேன். ஏகுதை என் இதய வந்துவிட்டார். வெறுமையான உன் கூட எஜமானன் நிரப்ப போகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதி கிருபையின் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருவிருந்து காண நேரம். கர்த்தருடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய பந்தியில் அமரலாம்.